உபாசனம் அது வந்து ஸ்மிருதிகள்கிட்ட சொல்லப்படுது. ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மா கிரகஸ்தனுக்கு அக்னிஹோத்திரம், அக்னிஹோத்திரமோ உபாசனமோ ஏதோ ரீதியில் அக்னி ஆராதிச்சுட்டா தெரியும். அக்னே காமா ஜயேமி தகுதி, இப்படி வேதம் போய் அக்னியை தான் நிறைய 90% அக்னி உபாசனையை தான் பேசியிருக்கு. அக்னா சௌக்கியமாக இருக்கக்கூடிய பாதையில் அப்படி கொஞ்சம் கூட அருங்காமல் செலுங்காமல் நல்லா ஜம்முன்னு போய் இறங்கும்படியாக அழைச்சிட்டு போனோம்னு வேதம் பிரார்த்திச்சு. அக்னியை பார்த்து அக்னேனக சுபதாராஜே அஸ்மான் விஸ்வானி தேவ பஜுனானி வித்வானி யோத்யஸ்மஜ்ஜுராணமேனோ பூயிஷ்டாம் தே நம உக்திம் விதேமா. திருப்பி உனக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன், நம உக்தி விதேமா, நமஸ்காரத்தை வாக்கால சொல்றேன்னு அர்த்தம். நம உக்தி விதேமானா வாக்கால நமஸ்காரம் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அக்னிட்ட கிட்டக்கு போய் நெருங்கி நமஸ்காரம் அது கஷ்டமான ஜுவாலை, அதனால இருந்த இடத்துல இருந்து நம உக்தி விதேமா அந்த அக்னியை ஆராதிச்சா நல்லா தேஜஸ் ஏற்படும். தேஜஸ்காமோ விபாவசும் வசு வசுகாமகா வசூன் ருத்ரான் வீஹிர்யகாமோத வீரியவானி. வசு அதுவும் சொத்துன்னு அர்த்தம், சம்பத்துன்னு அர்த்தம். வசு நல்லா இருக்கணும், நல்ல வசு ஏற்படணும்னு சொன்னால் அஷ்டவசுக்கட உபாசிக்கணும். அதே மாதிரி வீரியவானாக இருக்கக்கூடுவன் வீரியகாமகா வீரியம் இருக்கணும்னு நினைக்கக்கூடுவன் ருத்ரனை போய் உபாசிக்கணும்னு விட்டாள். அன்னாத்யகாமஸ்து அதிதிம், அன்னம் சாப்பிடக்கூடிய பொருள் நிறைய கிடைக்கணும் சமிருத்தியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடுவன் அதிதின்னு சொல்லக்கூடிய தேவ மாதாவை ஆராதிக்கணும். கஷ்யபருடைய பல பத்னிகளில் ஒருவேள் தேவர்களுக்கெல்லாம் தாயார். அன்னாத்யகாமஸ்து அதிதிம் ஸ்வர்ககாமா அதிதே சுதானி. ஸ்வர்கலோகத்தடையணும்னு ஆசைப்படக்கூடியவன் அக்னியுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய துவாதச ஆதித்யர்களை ஆராதிக்கணும். இந்த துவாதச ஆதித்யர்களை தான் 12 பேர்களாக மித்திர ரவி சூரியபானு ககபூஷ்ண இரண்ய கர்ப்ப மரீச்சாதித்ய சவித்ரக பாஸ்கராகனு 12 நாமாக்களாக சூரிய நமஸ்காரத்தை போய் ஆராதிக்கணும். அது ஸ்வர்ககாமகா அதிதே சுதானி விஸ்வான் தேவான் ராஜ்யகாமகா சாஹத்யான் சம்சாதகோ விஷாம். விஸ்வேதேவர்களை ஆராதிக்கணும், ராஜ்யத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவன் விஸ்வேதேவர்களை ஆராதிக்கணும். விஸ்வேதேவர்கள் எல்லா ஸ்ராத்தங்கள்லேயும் ஒரு வர்ணம் உண்டு. அந்த விஸ்வேதேவர்களுக்கு இருக்கக்கூடிய பேர் தான் மாலை ஸ்ராத்தத்தில் மாறும், பிரத்யாதிக ஸ்ராத்தத்தில் மாறும். ஆனால் விஸ்வேதேவர்களை ஆராதிக்கணும், ராஜ்யகாமனாக இருக்கக்கூடியவன். விஷாம்னு சொன்னால் ஸ்வதேசஸ்த பிரஜானாம் சுவாதீனதா அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காள் ஸ்ரீதர. தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள்லாம் தனக்கு வசமாக இருக்கணும், ரிவோல்ட் இருக்கக்கூடாது, ரிபல்யன் இருக்கக்கூடாது, அப்ரைசிங்கள் தான் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன் அவன் சாத்தியர்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகளை ஆராதிக்கணும். சாத்தியான் சம்சாதகோ விஷாம் ஆயுஷ்காமகா அஸ்வினோ தேவௌ புஷ்டிகாமகா இலாம் கஜேத்து. ஆயுஷ் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அஸ்வினி தேவர்களை ஆராதிக்கணும். புஷ்டியாக இருக்கணும் சரீரம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இலானா பிருத்திவின்னு அர்த்தம் பண்ணிருக்கார். பூமியை ஆராதிக்கணும், ஏன்னா பூமியிலேருந்தான் ஒரு மனுஷனுக்கு புஷ்டிக்கு விடுங்கிற திரவியங்கள்லாம் தானியங்கள்லாம் கிடைக்கிறது. அதனால புஷ்டிகாமகா இலாம் கஜேத்து பிரதிஷ்டாகாம புருஷா ரோதசீலோகமா தரு. நிலச்சி நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அவன் ரோதசீனா பூமியையும் ஆகாசத்தையும் ஆராதிக்கணும்னு அர்த்தம். பூமியை தாயாராகவும் ஆகாசத்தை பிதாவாகவும் வேதங்களில் பல இடங்களில் பிருத்திவி மாதா ஜவு பிதா இப்படி பேசியிருக்கு. அந்த பூமியையும் ஆகாசத்தையும் ஆராதிக்கணும், பிரதிஷ்டையாக இருக்கணும், நிலச்சி நிற்கணும்னு நினைக்கக்கூடியவன் ரூபாபிகாமோ கந்தர்வானி ஸ்திரீகாமகா அப்சர உர்வசீம். நல்ல ரூபதாபண்யத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவன் கந்தர்வர்களை உபாசிக்கணும். ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே முதல்
மூணு வருஷங்கள் பர்யந்தம் சந்திரன் ரட்சிக்கிறார் அந்த குழந்தைய. மூணுலேருந்து 8 வயசு பர்யந்தம் கந்தர்வர்களுடைய ரட்சையில் இருக்க. 8 வயசுக்கு மேலே கந்தர்வர்கள் பார்க்குறாள், இனிமே இந்த குழந்தைய நாம் ரட்சிக்கிறது ரொம்ப சிரமம், அதனால் அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்றாள் அந்த பொறுப்பை. அப்புறம் விவாகமான மட்டும் அக்னி பகவான் ரட்சிக்கிறார். 8 வயசுல தான் கன்னியான்னு பேர், அட்சவர்ஷா பவே கன்னியான்னு பேர். இதெல்லாம் மந்திர பிரஷ்னத்தில் போய் சோம பிரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தரகா அப்படின்னு வேதம் போய் பேசியிருக்கு. கல்யாணம் ஆன உடனே என்ன ஆகுது, முதல்ல ரட்சிச்ச சந்திரனுக்கு உடையவளாக இருக்காள் முதல் நாள், ரெண்டாவது நாள் ரெண்டாவதாக ரட்சிச்ச கந்தர்வர்களுக்கு உடையவளாக இருக்காள், மூணாவது நாள் மூன்றாவதாக தன்னை ரட்சிச்ச அக்னி பகவானுக்கு உடையவளாக இருக்காள், நாலாவது நாள் தான் தாலி கட்டின புருஷனுக்கு உடையவளாக மாறுற. அதனால தான் 4 நாள் கல்யாணத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 1 நாள் கல்யாணத்தை சொன்னால் அதை சாஸ்திரத்தில் விவாகமாகவே ஒத்துக்கலை. 4 நாள் இருந்து 5வது நாள் காலத்தால் வடிகாலத்தால் சேஷகோமம் பண்ணி பூர்த்தி பண்ணால் தான் சாத்குண்யமாகும் அந்த விவாகமானது. கந்தர்வர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய காலம் 3லேருந்து 8 வயசு. அதனால தான் 4-5 வயசு குழந்தைக்கு, நம்ம மாற்று குழந்தைக்கு தயே தயே ஒரு பாவாடையை கட்டி புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி மனையில் வந்து உட்காந்து வச்சா நம்ம பொண்ணும் நம்ம பேத்தியும் தோணாது, சாட்சாத் பாலா பரமேஸ்வரி அம்பாழ்வர் மாதிரி இருக்கும். நல்ல திவ்யரூபத்தை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவன் கந்தர்வர்களை உபாசிக்கணும். ரூபாபிகாமோ கந்தர்வாணி ஸ்திரீகாமஹா அப்சர உருவசிஹீம். நல்ல பத்னி வேணும்னு நினைக்கக்கூடியவன் அப்சர ஸ்திரீகளுக்குள்ள உருவசியா இருக்கக்கூடிய தேவமாக உபாசிக்கணும். அதே மாதிரி பிரதிஷ்டா ஆதிபத்திய காம சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம். எல்லாத்துக்கும் மேல அதிபதியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவன் பரமேஷ்டியா இருக்கக்கூடிய பிரம்மாவை உபாசிக்கணும். யஜ்யம் யஜேத் யசஸ்காமஹா கோஹோஷகாமஹா பிரச்சேதசம். யசஸ் சுத்தமான கீர்த்தி நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் யஜ்யத்தை ஆராதிக்கணும்னா என்ன அர்த்தம், யஜ்யம்னா விஷ்ணு, யஜ்யோபாதியும் விஷ்ணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார் ஸ்ரீதரர். யஜ்யஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணனை ஆராதிக்கணும். ஏன்னா வேதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டு யஜ்யோ வை விஷ்ணு யஜ்யா யைவை நமுத்யச்சதே. யஜ்ய காமனா யசஸ்காமனா இருக்கக்கூடியவன் யஜ்யஸ்வரூபியான பகவான் நாராயணனை உபாசிக்கணும். கோஷம் நிறைய கஜானா ரொம்ப இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் வருணனை ஆராதிக்கணும். ஏன்னா வருணன் சகல தீர்த்தங்களுக்கும் அதிபதி, சமுத்திரங்கள்லேருந்தானே ரத்தங்கள்லாம் நமக்கு ஏராளமாக வருது, அதனால ரத்தங்களுக்கெல்லாம் சுரங்க மாட்டமாக இருக்கிறதுனால சமுத்திரத்துக்கு ரத்னாகரம் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று உண்டு. அதோடு கூட வித்யை, சுத்தமான வித்யை அடையணும்னு நினைக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் ஆராதிக்கணும். வித்யா காமஸ்து கிரிஷம் தாஹம்பத்யார்த்தே உமாம் சதீம் தர்மார்த்தே உத்தம ஸ்லோகம் தந்துந்தன்வன்னே பித்ருங்கஜேது. தாம்பத்திய பாவம் நல்லா இருக்கணும், பத்னி புருஷனுக்குள்ள அந்யோன்ய பாவம் நல்லா இருக்கணும்னா அம்பாளை உபாசிக்கணும். உமா சதீம், மகாபதிபதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சதீன்னு பேர். அம்பாளை சொல்கிற போது ஒருமுறை சதீன்னு ஒரு முறை சொன்னால் போகாது, பார்வதியாக தோன்றதுக்கு முன்னாடி முந்தின அவதாரத்தை தாட்சாயணியாக தட்சனுடைய புத்திரியாக இருந்தார், அந்த தாட்சாயணிக்கு சதீன்னு ஒரு பேர். இந்த காளிதாசன் குமார சம்பவத்தை சொல்கிற போது சொன்னால் ஒரு முறை சதின்னு சொன்னால் போகாது, அவள் பேரால் மாத்திரம் சதி இல்லை, ஷயலாலியும் சதி. அதாபமானேன பிது பிரயுக்தா தக்ஷஸ்ய கன்யா பவ பூர்வ பத்னி சதி சதி யோக விசிஷ்ட தேகா தாஹம் ஜென்மனே சைலவதும் பிரபேதே அப்படின்னு 2 முறை சதி சதின்னு விட்டாள் மகாகவி காளிதாசன் பார்க்கார். அந்த உமாதேவியை ஆராதிக்கணும். தாம்பத்திய பாவம் நல்லா இருக்கணும்னா தர்மம் நல்லா தழை தோங்கணும், தார்மீகமான சிந்தனை இருக்கணும், தார்மீகமான காரியங்களில் ஈடுபடணும்னு சொன்னால் உத்தம ஸ்லோகனாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணனை ஆராதிக்கணும். உத்தம ஸ்லோகம்னா யாருன்னு கீழே 2-3 முறை சொல்லிவிட்டேன். எந்த பகவானை பற்றி பேசினா நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அஜானமாக இருக்கக்கூடிய இருட்டு, பாபமாக இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் பறந்து போயிடுமோ அவனுக்கு தான் உத்தம ஸ்லோகம்னு பேர், நாராயணனுக்கு உத்தம ஸ்லோகம்னு பேர். அதே மாதிரி ரக்ஷா காம புண்ணியஜனான் தந்தும் தன்வன் பித்ருங்கஜேத்னு இருக்கு. ஏற்கனவே பிரஜாபிகாமனாக இருக்கக்கூடுவன் குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடுவன் பிரஜாபதி ஆராதிக்கணும்னு சொன்ன, இங்கே தந்தும் தன்வன்னா
வம்சம் தொடர்ந்து வித்தியாருது. உனக்கு நேரடியாக பிள்ளை பிறக்கணும் பொண்ணு பிறக்கணும்னு இல்லை, உன்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணுமோ பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பஷ்யதி புத்திரம் பஷ்யதி பௌத்திரம் பிரஜகா பசுபிர் மிதுனைர் ஜாயதே யஸ் எய்வம் விதுஷோ அக்னிஹோத்ரம் ஜுஹ்வதி யௌசைன தேவம் வேதா. இப்படி வேதம் பேசுறது ஆசீர்வாத மந்திரமா இருக்குது. இவன் பிள்ளைய பார்க்க போறான், பேரனை பார்க்க போறான். அதனாலதான் 100 வருஷங்கள் இருந்து பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாம் பார்த்து அப்புறம் இவ்வளவையும் அனுபவிச்ச அப்புறம் அங்க நிக்கல. இவ்வளவு அனுபவிச்ச அப்புறம் இது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, பகவான் தான் நமக்கு கத்தினு அந்த பக்குவம் வரணும், வைராக்கியம் வரணும், வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் பகவானுடைய சரணத்துல போய் சேரணும். இப்படிதான் ஆசிரம தர்மத்தை சாஸ்திரங்கள்லாம் வகுத்து கொடுத்துருக்கு. கொஞ்ச நாளைக்கு ஏதோ இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், இதுல ஒன்றும் பெரிய சாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இந்த குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு வேதிக்குள்ள வாழ்க்கையை நடத்த சொன்னான் சாஸ்திரங்கள்ல. இப்படி வம்சம் விருத்தியாகணும், பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி. எங்க வம்சத்திலேயே கல்யாணமான காலாகாலத்துல ஏதோ குழந்தைகள் பிறக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை இல்லைன்னு ஒரு தாபம் இருக்கப்படாது. அப்படி குழந்தைகள் பிறந்தா போறாது, அந்த குழந்தைகள் கண் கலங்காமல் இருக்கணும். குழந்தைகள் கஷ்டப்படுறத அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ பார்க்க முடியா இருக்கக்கூடாது. இப்படி ஒரு வரத்தை பகீரதன் போய் பிரம்மாவரத்தை கேட்டாண்டு ராமாயணத்துல பாலகாண்டத்துல வால்மீகி சொல்ற, தேயாச்ச சந்ததி தேவ நாஹவசீதே குலஞ்சனஹா இக்ஷ்வாகுனாம் குலே தேவ ஏஷமே ஸ்துவரப்பரஹா. அப்படி வம்சம் விருத்தியாகணும்னா பிதர்களை உபாசின்னு விட்டார். தந்தும் தன்பன் பித்ருங்கஜேத்து, பித்ருகளுக்கு அதுல ஒரு சுயநலம் கூட இருக்கு. ஏன்னா அடுத்தாப்புல ஒரு வார்ஸ் அந்த குடும்பத்துல அந்த கோத்திரத்துல ஒரு பிள்ளை பிறந்தாதான் இன்னொரு தலைமுறைக்கு எள்ளும் ஜலமும் கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு மாசப்பருப்பு அன்னைக்கு. அதனால அவளுடைய அனுகிரகத்தால இந்த பூலோகத்துல இருக்கிற போது அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ இல்லையோ, அவ தேவதா சுரூபமாக அவ தவறி போன உடனே இதுகளோடு சேர்ற போது வசு சுரூபமாறாள். அப்புறம் அடுத்த தலைமுறை வரும்போது இவா புள்ள வசுவாயிட்டான்னா இவாளுக்கு ருத்ரஸ்தானம், அப்புறம் பேரன் வசுவாயிட்டான்னா புள்ள ருத்ரஸ்தானம், தாத்தாவா இருக்கக்கூடியவர் ஆதித்யஸ்தானம். இப்படி 3 தலைமுறைகள் வசுருத்ராதித்த சுரூபா அப்படின்னு சொல்ற போதும் தர்ப்பணங்கள்ல சாந்தத்துல அந்த தேவதா சுரூபமா போன உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி ரொம்ப விசேஷமா வந்து விடுறது. அது மாத்திரம் இல்லை, தேவதைகள் இதை பத்தி கொஞ்சம் டைரக்டா நமக்கு டைரக்டா பாகவதத்துல சம்பந்தப்பட்டதோ இல்லையோ ரொம்ப பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த இங்க சந்தர்ப்பம் வந்ததுனால சொல்லி விடுறேன். தேவதா சுரூபமா போயிட்டாடணும், வசு சுரூபமா போயிட்டாரப்பா, தாத்தா ருத்ரஸ்வரூபமா போயிட்டார், குடு தாத்தா ஆதித்ய சுரூபமா போயிட்டார். தேவதா சுரூபம்னு சொன்னா தேவதைகள் இருக்கக்கூடிய அனுகிரக சக்தி மாத்திரம் இல்லை, இன்னும் பல சக்திகள்லாம் வந்து விடுறது. தேவதைகள் ஒரு இடத்துல பல இடத்துல இருக்கலாம் ஒரே சமயத்துல, மனுஷனா இருக்கும்போது ஒரு சமயத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், தேவதைகளுக்கு அப்படி இல்லை. பிள்ளையார் சேர்த்து இன்னைக்கு பிள்ளையார் ஆவாகனம் பண்ணா எத்தனை கோடிக்கணக்கான கிரகங்கள்ல ஆவாகனம் பண்றா, அத்தனை கிரகங்கள்லயும் ஆவாகனம் பண்ண உடனே வந்து விடுறாரே. வருணனை ஒரு கலசத்துல தீர்த்தத்துல ஆவாகனம் பண்ணா உடனே வருணன் வந்து விடுறாரே. தத்வாயாமி பிரம்மண வந்தமனஸ்தாஸ்தே யஜமானோ ஹவிர்பிகி அகேடமானோ வருணேக போத்யுருஷகம் சமானாயுஃப்ரமோஷீஹி. இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்மின் கும்பே அஸ்மின் தீர்த்தே சகல தீர்த்தாதிபதியும் வருணம் தியாயாமி ஆவாகியாமின்னு அப்படின்னு ஸ்மரணம் பண்ணிவிட்டா வந்து விடுறார். ஆவாகனம் பண்ண உடனே வந்து விடுறார் வருணம். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான கிரகங்கள்ல இது மாதிரி பண்ணா வர முடியுமானால் தேவதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அவ தேசத்தையும் காலத்தையும் கடந்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது மாதிரி பிதர்களுக்கும் தேவதா சுரூபத்தை அடைஞ்ச உடனே இந்த சக்தி வந்து விடுறது. இது முக்கியமா இருக்கா தெரிஞ்சுக்கணும்னாக்க, அவ எந்த தேவதா ரூபத்தையும் எடுக்க முடியும், ஒரே சமயத்துல பல இடத்துலையும் எடுக்க முடியும். இப்ப உயிரோடு இருக்கிற போது தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளைகிட்ட இருந்தா இன்னொரு பிள்ளைகிட்ட இருக்க முடியாது, இவன்ட்ட 1 மாசம் அவன்கிட்ட 1 மாசம் அப்படி ரொட்டேஷன்ல தான் வந்தாகணும். ஆனா தவறி போயிட்டார், தவறி போயின உடனே அதே திதியில் தானே 4 பிள்ளைகள் சார்ந்த பண்ணோம். ஒவ்வொருத்தனும் ஒரு ஊர்ல இருக்கான், அந்தந்த ஊர்ல யாரோ பிராமணால வர்ணம் பண்ணி ஆயாத பித்தர சோம்யா கம்பீரேகி மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணா எங்கேயோ 1000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய 4 இடங்கள்ல
அந்த அப்பா வந்து வசு சுரூபமா இருக்கிறதுனால இது மனுஷ லோகத்திற்கு மட்டும் இந்த சக்தி கிடையாது, தேவதா சுரூபமா மாறினப்புறம்தான். இன்னொரு விஷயம், ஒரே சமயத்துல ஒருத்தர் வசுவா இருக்கலாம், ருத்ரனா இருக்கலாம், ஆதித்யாவும் இருக்கலாம். அது எப்படின்னு சொல்றேன். ஒருத்தர் பெரியவர் தவறி போயிட்டார், அவருடைய தம்பி இருக்க, தம்பி தன் தகப்பனா இருக்கு, இந்த தவறி போன பெரியவருடைய அப்பாவுக்கு சிராதம் பண்ற. அப்ப தவறி போனவருடைய அப்பா வசு சுரூபம், இந்த தவறி போனவருடைய புள்ள தன் பிதாவுக்கு சிராதம் பண்ற போது தவறி போனவர் வசு சுரூபம், அவருடைய பிதா ருத்ரஸ்வரூபம். அந்த ருத்ரஸ்வரூபியா இருக்கக்கூடியவருடைய புள்ள அவருக்கு சிராதம் பண்றது வசு சுரூபம். இதுவே இன்னொரு பிள்ளையுடைய பிள்ளையும் தவறி போய் பேரன் சாதம் பண்ண முடியாது வந்து கொடுத்தனாக்க, அந்த பேரன் சாதம் பண்றது அவ அப்பா வசு சுரூபம், தாத்தா ருத்ரஸ்வரூபம், கொள்ளு தாத்தா ஆதித்ய சுரூபம். ஒரு சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தர் இருக்க, அவர் பண்ற போது இந்த வசுவா இருக்கக்கூடியவர் வராதுங்க, ருத்ரஸ்வரூபியா இருக்கக்கூடியவர் வசுவா போயிடுவர், ஆதித்ய சுரூபியா இருக்கக்கூடியவர் ருத்ரா போயிடுவர். அந்த சித்தப்பாவுக்கு ஒரு சித்தப்பா யாரோ இருந்துட்டார் அப்படின்னு சொன்னாக்க, அது மாதிரி சில குடும்பங்கள்ல ஒரு ஸ்ட்ரீம்ல ரொம்ப சின்ன வயசுல அப்பா எழுந்துருவா, அது மாதிரி ஆயிடலாம். அப்படி ஆயிடுச்சுனாக்க, அப்ப ஆதித்ய சுரூபமா பேரன் எந்த கொள்ளு தாத்தா வர்ணம் பண்ணாரோ அந்த கொள்ளு தாத்தா இந்த சித்தப்பாவுடைய சித்தப்பாவுக்கு வசு சுரூபமா இருக்க. அதனால வசு சுரூபம், ருத்ரஸ்வரூபம், ஆதித்ய சுரூபம், எந்த சுரூபத்துல வேணும் ஒரே சமயத்துல மூணு சுரூபத்தையும் இருக்கலாம். சில சமயத்துல அது மாதிரி ஆயிடும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே திதியா போயிடும். இந்த ஒரே திதியில வசு சுரூபமாவும் இருப்பாள், ருத்ரஸ்வரூபமாவும் இருப்பாள். இதுதான் தேவதையா போறதுனால்தான் அவளுக்கு இந்த சக்தி. அந்த பிதர்களை ஆராதனை பண்ணா வம்சம் விருத்தியாகும். தந்துன் தந்தன் பிதன் கஜேது ரக்ஷா காம புண்ணிய ஜனானி ஓஹோ ஜஸ்காமோ மருத்கணானி. ரக்ஷ அடையணும்னு நினைக்கக்கூடியவன் புண்ணிய ஜனான்னா யக்ஷான்னு அர்த்தம், யக்ஷர்களை ஆராதிக்கணும். ஓஜஸ்ன்னு சொல்ற போது பலம்னு அர்த்தம் பண்ணாள், அந்த பலத்தை அடையணும் நினைக்கக்கூடியவன் மருத்துகளை ஆராதிக்கணும். அதே மாதிரி ராஜ்ய காமனா இருக்கக்கூடியவன் அவன் ஓஜஸ்காமோ மருத்கணானி, ராஜ்ய காமனா இருக்கக்கூடியவன் தேவதைகளை ஆராதிக்கக்கூடிய சமயத்துல விஸ்வான் தேவான் ராஜ்ய காமகான்னு முன்னாடி சொல்லிவிட்டார். இங்க ராஷ்டிர காமகான், ராஜ்யம் வேற ராஷ்டிரம் வேற, அந்த ராஷ்டிரத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவன் தேவதைகளை ஆராதிக்கணும். காமகாமகா யஜேத் சோமம் அகாமகா புருஷம் பரம் நிறுத்தும் து அபிச்சரன் கஜேது, அபிச்சார பிரயோகம் பண்ணும் நினைக்கக்கூடியவன் நிறுத்திங்கிற ராட்சசனை ஆராதிக்கணும். அது நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் வாமாச்சாரமா இருக்கும். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக சொல்லியிருக்காள். போகங்கள் அனுபவிக்கணும் நினைக்கக்கூடியவன் சந்திரனை ஆராதிக்கணும். காம காமஹா யஜேத் சோமம் அகாமஹா புருஷம் பருகு. ராஷ்டிரத்தை அடையணும் நினைக்கக்கூடியவன் மனுக்களை மனுஸ்வரூபமா இருக்கக்கூடிய தேவதைகளை ஆராதிக்கணும். ராஷ்டிர காமகா மனுன் தேவானு நிறுத்தி அபிச்சரன்கஜேத் காமகாமகா யஜேத் சோமம் அகாமகா புருஷம் பரம். எந்த ஆசையும் இல்லை, காமனியே இல்லை. ஒருத்தன் பரம வைராக்கியமா இருந்துட்டான்னா அவன் பரமபுருஷனா இருக்கக்கூடிய பகவான ஆராதிக்கணும். இந்த வைராக்கியத்தை பத்தி பர்த்திருகரிங்கிற மகாகவி, அவர் ராஜாவா இருந்தவர். ராஜாவா இருக்கிறபோது நீதி சதகம்னு ஒரு 100 ஸ்லோகங்கள், சிங்கார சதகம்னு ஒரு 100 ஸ்லோகங்கள் எழுதினார்.
அப்புறம் பரம வைராக்கியத்தடைஞ்சு துறவியா போற பொழுது வைராக்கிய சுரகம்னு 100 ஸ்லோகம் கழிஞ்சினார். ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடிகள் தான் சம்ஸ்கிருதம் படிக்கிறாரா 10 ஸ்லோகமாவது நீதி சுரகத்திலேருந்து தெரிஞ்சிருக்கும். வைராக்கிய சுரகத்துல அற்புதமா ஒரு ஸ்லோகம் சொன்னார், உலகத்துல இருக்கிறது எல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. போகே ரோகபயம் குலே சுதி பயம் வித்தே நிருபாலயம் மானே தைன்ய பயம் பலே ரிபு பயம் ரூபே ஜராய பயம் சாஸ்திரே வாதி பயம் குணே கத பயம் காயே கிருதாந்த பயம் சர்வம் வஸ்து பயான்விதம் புவிந்திருநாம் வைராக்கியமேவாபயம். நல்ல போகத்தை அனுபவிக்கிறான், ஸ்வீட்டா சாப்பிட்டான், பாயசமா குடிச்சான், ரோகம் வந்துடுமோ சுகர் ஏறி போயிடுமோனு உள்ளூர அந்த பயம் இருக்கு. நாக்குக்கு அடிமையா போய் சபலப்பட்டாலும் கூட அந்த பயம் உள்ளூர அப்படி இருக்கு. ரோகே போகே ரோகி ரோக பயம் குலே சுதி பயம். நல்ல குலம், பெரிய வாஜ்பேய யாகங்கள்லாம் பண்ணி இருக்கக்கூடிய பரம்பரைன்னு சொன்னா யாராவது பின்னாடி வரக்கூடிய குழந்தைகள் அந்த வம்ச தர்மத்திலேருந்து வர்ண தர்மத்திலேருந்து விலகிடுவாடோ, இந்த குலத்துக்கு பெரிய ஒரு கீழே வீழ்ச்சி ஏற்படுமோங்கிற பயம் இருக்கு. குலே சுதி பயம் வித்தே நிற்பதால பயம். நிறைய கோடிக்கணக்காக சம்பாதிச்சான், ராஜா எப்ப வந்து வரி போட்டு வசூல் பண்ண போறாருங்கிற பயம் இருக்கு. வித்தே நிற்பதால பயம். அதே மாதிரி மானே தைன்ய பயம், மானத்தோட ரொம்ப கௌரவத்தோட மரியாதையோட வாழ்ந்து வந்தான், தைன்யமான அவஸ்தை வந்துருக்கும், யார்த்தையாவது போய் தேகி நிற்கும்படியா வந்துவிட்டா ஒரு மானியா இருக்கக்கூடியவனுக்கு அதை விட ஒரு பெரிய அவமானம் வேற ஒன்றும் இல்லையே. அதே மாதிரி பலே ரிப்பு பயம், பலவானா இருக்கக்கூடியவன் விரோதி யாராவது வந்து தன்னை விட அதிகமான பலத்தோட இருக்கக்கூடிய விரோதி ஜெயிச்சுக்கணுங்கிற பயம் இருக்கும். ரூபே ஜராயா பயம், ரூபமானா ரொம்ப அழகா இருக்கான், அவனுக்கு என்ன பயம்னா ஜரேங்கிற வார்த்தைக்கு முதுகு வந்தா அழகெல்லாம் போயிடுமே, முதுகு வந்தா அங்கம் கரி, முதுகு வந்த உடனே உடம்பெல்லாம் அங்கம் கரித்தம்னா ஆடி கீழே விழுற ஸ்திதியில இருக்கு, தலையில ஒரு கேசம் இல்லை, காலை நம்பி நடக்க முடியல, ஒரு கம்பை நம்பிட்டு நடக்க வேண்டியிருக்கு, கம்பை ஊனி நடக்க வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட பல்லு ஒன்று கூட இல்லை, ஆனால் பொருளுங்க அவருடைய சாப்பிடணுங்கிற ஆசை மாத்திரம் போக மாட்டேங்கிறது, பாபத்தை மாத்திரம் விட மாட்டேங்கிறானேன்னு ஆச்சாரியால் ஆச்சரியப்பட்டாள் பஜகோவிந்தத்தில். அங்கம் கரிதம் பதிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் ததப்பின முஞ்சதி ஆஷா பிண்டம். ஆசை மாத்திரம் போக மாட்டேங்கிறதே, மீசை நிறைச்சு போச்சே கிழவா, ஆசை வெறுக்கலாச்சோன்னு கேட்டார் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரத்தில். அது 17-18 வயசுக்கு மேலே ஏற்படக்கூடிய மீசை முதற்கொண்டு வெளுத்து பெடுத்து ஆசை மாத்திரம் வெளுத்து போவதையே, ஆசை மாத்திரம் நினைச்சு போவதையே, அந்த மாதிரி வயசான காலத்தில் ரூபம் போயிடுமே அழகு போயிடுமேன்னு பயமாக இருக்குமா. ரூபே ஜராஜா பயம் சாஸ்திரே வாதி பயம். 4 சாஸ்திரங்களையும் ஒருத்தர் நன்னா கரைச்சி குடிச்சார், மீமாம்சம் தர்க்கம், மீமாம்சா தர்க்கம் வியாக்கரணம் வேதாந்தம்னு சதுஷாஸ்திர பண்டிதராக இருக்கார், பெரிய பண்டிதர். அவருக்கு என்ன பயம்னா எங்கேயாவது சரஸ்வத போகிறபோது தன்னை விட படித்த பேரை கெடுத்துட்டான்னா அப்படி கெடுத்துட்டு போறானேன்னு பயம் இருக்கும். காயே கிருத்தாந்த பயம், சரீரத்தில் என்ன பயம்னா ஒரு நாளைக்கு யமன் இந்த சரீரத்திலேருந்து உயிரை பறிச்சுட்டு போகிறானே, சரீரம் கீழே விழுந்துருமேங்கிற பயம். உலகத்தில் இருக்கிற விஷயங்களும் பயத்தோடு இருக்கு, வைராக்கியமா எதுலையுமே ஆசை வைக்காமல் இருந்தால்தான் அவனுக்கு அபயம் ஏற்படும் கடைசியில் முடிக்கிற. சர்வம் வஸ்து பயான்விதம் புவினுனாம் வைராக்கியமேவா பயம். இப்படி வைராக்கிய சம்பந்தனா எந்த விதமான ஆசையும் இல்லாதவனுக்கு அவன் போய் பகவான பரமபுருஷனா இருக்கக்கூடிய பகவான் ஆராதிக்கணும். அகாமஹா புருஷம் பரம் காமகாமஹா யஜேத் சோமம் அகாம புருஷம் பரம் அகாமஹா சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம்.
ஆசையில்லாதவனாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடியவனாக இருந்தாலும் மோட்சத்துக்காக ஆசைப்படக்கூடியவனாக இருந்தாலும் தீவிரமான பக்தி யோகத்தால சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய பகவானை போய் ஆராதிக்கணும் இப்படிதான் உபதேசம் பண்ணாள். உடனே இதெல்லாம் சூதர் சொல்லி வராள். சௌனகாதிகளுக்கு நைமிஷாரண்யத்துல தீர்க்க சத்திரத்துக்கு இருந்த போல யஜ்யவிதாமகாரத்தை சொல்லிட்டு வர உடனே சௌனகர் பல ஸ்லோகங்களாக பிரார்த்திக்கிறார். இந்த மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது ஸ்கந்தத்துல முடிகிற மட்டும் சௌனகருடைய கேள்விதான். உத்யன் அஸ்தஞ்சயன்னசௌ தஸ்ய ஹிதேயக்ஷணோ நீதஹ உத்தம ஸ்லோக வார்த்தையா. கண் முழிச்சு இருக்கிற போதும் கண் மூடி இருக்கிற போதும் பகந்தியும் ராத்திரியிலையும் அந்த காலமானது உன் ஆயுஷ்காலத்திலேருந்து ஒவ்வொரு க்ஷணத்தையும் அப்படி திருடிந்து போயின்னு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸம்டட் கேட்டகரி இருக்கு. சசியதுதே எத் க்ஷணோ நீதகா உத்தம ஸ்லோக வார்த்தையா. பகவானுடைய கதையில எந்த காலமானது போறதோ அது மாத்திரம் யமனுடைய கணக்கில் சேரலை. அதாவது இத்தனை வருஷம் ஒரு மனுஷனுக்கு ஆயுஷ்காலம்னு நெத்தியில் எழுதி பகவான் படைச்சுட்டாரே, ஆனால் அந்த 70 வயசு ஒருத்தருக்கு எழுதியிருக்கார். அப்படின்னாக்க இவர் பகவத்குணத்தில் எத்தனை காலம் செலவழிக்கிறாரோ அதெல்லாம் எக்ஸப்டட் கேட்டகரி. அதை தவிர தான் 70 வயசு. மார்க்கண்டேயர் அதனால தான் மார்க்கண்டேயரை போய் யமன் அழிச்சுட்டு போனோம்னு நினச்சான். பகவான் யமனை விரட்டி அழிச்சுட்டு மார்க்கண்டேயர் அழிச்சுட்டார். யமனை விரட்டி அடிக்கலாமா? அவனுடைய வேலையை தானே செய்கிறான். உயிரை பறிச்சுட்டு போகிறது தானே யமனுடைய தர்மம். அவன் தர்மத்தை பண்ணத்துக்கு அவனை போய் சிக்ஷிக்கலாமோன்னு அங்கே வந்து சரியாக அப்ளை பண்ணல. அந்த மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த லா. இவருக்கு 16 வயசு ஜோதிஷாஸ்திர பிரகாரம் எழுதியிருக்கு. 16 வயசில் 24 மணி நேரம் பகவத் தியானமாக இருந்துவிட்டார். அதனால ஃபிசிக்கலாக பயாலஜிக்கல் ஏஜ் பார்த்து எழுதினா 16 வயசு. ஆனால் கரெக்டாக அந்த சட்டத்தை அப்ளை பண்ணி பார்த்தா 0 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால அவரை வந்து அழைச்சி போகப்படாது யமன். அந்த மாதிரி சரியாக இன்டர்பிரட் பண்ணாததுனால தான் யமனை வரத்தி அடிச்சுட்டேன். 24 மணி நேரம் தியானமாக இருந்துவிட்டேன். பகவானுடைய ஸ்மரணத்தில் போகக்கூடிய காலமானது யமனுடைய கணக்கில் சேராது. சாதாரணமாக அது ATG ஏதோ எக்ஸப்ஷன் இருக்கணும். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அதாவது மினிமம் அமௌண்ட்டு தான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். அந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஏதோ டொனேஷன் கொடுத்தாக்க சில ஆர்கனைசேஷன்ஸுக்கு 100% எக்ஸம்ஷன் கிடைக்கும். சிலது 50% எக்ஸம்ஷன் இருக்கும். ஏதோ ஒன்றும். ஆனால் பகவானுடைய டிஸ்டன்சேஷனில் இந்த மினிமம் குவாண்டம் ஆஃப் டைம் சொல்லலை. ஒரு க்ஷணம்னா ஒரு க்ஷணம், ஒரு வினாடினா ஒரு வினாடி. நீ பகவான் நினச்சியா அந்த ஒரு வினாடி உனக்கு லிட்ரலி கன்ஸ்டியூட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டு யுவர் லைஃப். ஆயுர்ஹரதி வைபும் சாம் உத்யன்னஸ்தஞ்சயன்னசௌ தஸ்ய ருதேயக்ஷணோ நீதஹ உத்தம ஸ்லோக வார்த்தையா. சரவ கின்ன ஜீவந்தி வஸ்ராஹ கின்ன ஸ்வசந்த்யுதா ந காதந்தி ந மேகந்தி கிங்கிராம பசுபோபரேகே. மரங்கள் மூச்சு விடலியானா மூச்சு விடுறேன் அதனால உயிர் வாழ்றேன்னு சொன்னால் மரங்கள் தான் மூச்சு விட்டுருக்கு. வாஸ்தவத்தை சொல்லப்போனால் நம்ம விட மரங்களுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. அதுக்கு 6 அறிவு இல்லைன்னு சொன்னாலும் கூட மரங்கள்லாம் பார்த்தேன்னா ஆக்சிஜனை வெளியில் கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை கரிமல வாயுவை உள்ளே இழுத்துக்கிறது. நாம் டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியில் விட்டு ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிறோம். புறத்தியாருக்கு உபகாரம் பண்ணிட்டுருக்கு இந்த மரங்கள் எல்லாம். அது வந்து பழுக்கக்கூடிய பழங்களால் மாத்திரமில்லை. நேற்றுக்கு சுபாஷிடத்தில் அதை பார்த்தோம். பரோபகாராய பதந்தி விரிக்ஷாக. இது வெளியில் விடக்கூடிய ஆக்சிஜனாலையும் பெரிய உபகாரம் பண்ணிட்டுருக்கு உலகத்துக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி தள்ளி விடலாம். ஏதோ ஒரு ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரை ஒரு பில்டிங் எழுப்பணுங்கிறதுக்காக நிறைய மரங்களை எல்லாம் வெட்டி தள்ளி விடலாம். மனுஷனை போல கிருதஜ்ஞனா வேற ஒரு ஸ்பீஷீஸை பார்க்க முடியுமா? இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணி பார்க்கணும். இந்த ட்ரீ கவர் இல்லைன்னா எவ்வளவு எக்கலாஜிக்கல் டேமேஜ் ஏற்படுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தி வேர்ல்ட் இஸ் பிகினிங் டு ரியலைஸ் வாட் கைண்ட் ஆஃப் எக்கலாஜிக்கல் டேமேஜ் அண்ட் கிளைமேட் டேமேஜ் கேன் பி டன் பை டிஃபாரஸ்டேஷன். இந்த மரங்கள்லாம் மூச்சு இல்லையா? சரவக்கின் ஜீவந்தி பஸ்ராகா. பஸ்ராகானா துருத்தி. அந்த துருத்தி அதுவும் தான் மூச்சு வருது. பஸ்ராகா கின் நஸ்வசந்தியுத ந காதந்தி ந மேகந்தி கிங் கிராம பசவோபரே. அது சாப்பிடலையா? வம்சத்தை விருத்தி பண்ணலையா? அதனால நான் சாப்பிட்றேன்னு நான் வாழறேன், நான் வம்ச விருத்தி பண்ணுறேன்னு வாழறேன், மூச்சு விடுறேன்னு வாழறேன்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறதுக்கு இல்லை. மரமும் தான் மூச்சு விடுறது, துருச்சியும் தான் மூச்சு விடுறது, மிருங்களும் தான் வம்சத்தை விருத்தி பண்ணிக்கிறது, சாப்பிட்றது. ஸ்வவிட்ராகோஷ்டகரைகி சம்ஸ்துதா புருஷ பசு
நயத்கர்ண பதோபேதஹ ஜாதுநாம கதாக்ரஜஹ. எவனுடைய காது வழியா பகவத்குணம் உள்ள போகலையோ அவன் எப்பேற்பட்டு வந்து தெரியுமானால், நாலஞ்சு திருஷ்டாந்தங்கள் சொன்னான். ஸ்வான்னு சொன்னா நாய், அந்த நாயை போல அவன் ஜென்மா வீணா போறது. ஸ்வவிட் வராகோஷ்டகரைஹி, விட்னு சொன்னா கிருமி, இந்த கிருமி அதுக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி பகவத்குணம் கேட்காதவன் கிருமியை போல அவன் ஜென்மா வீணா போயிடுறது. ஸ்வவிட் வராகோஷ்டகரை, வராகம் வராகங்கள்லாம் இப்போ பார்க்கறதே ரொம்ப துர்லபம். ஒரு காலத்தில் கிராமங்கள்லாம் இருக்கும், அது அமேத்தியத்தை ஓப்பன் டெஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அமேத்தியத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடும் இந்த வராகம். அந்த மாதிரி அமேத்தியத்தை பக்ஷணம் பண்ணக்கூடிய வராகத்தை போல எது வாண்டான்னு வெளியில் தள்ளப்பட்டதோ அதை போய் சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் பகவத்குணம் கேட்காதவனுடைய ஜென்மம் அப்படி தான். உஷ்டம்னு சொன்னாக்க ஒட்டகம்னு அர்த்தம். இந்த ஒட்டகம் பாலவனத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது முள்ளாக இருக்கக்கூடிய செடிகள் தான் சாப்பிட்றது, வாயெல்லாம் புண்ணாக போகிறது. அந்த மாதிரி தனக்கே துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு பகவானை மறந்துருக்கக்கூடியவன் உஷ்டத்துக்கு சமம் விட்டான். கரம் தான் கழுதை. இந்த கழுதையுடைய முதுகில் ஒரு 50 கிலோ 100 கிலோ கோல்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில், பழைய காலத்தில். இது கோடிக்கணக்கான ரூபாய் பொருமானமாக இருக்கக்கூடிய தங்கம் நம்ம முதுகில் இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? தெரியல. அந்த மாதிரி பெரிய ஒரு பொக்கிஷம், விலமதிக்க முடியாத ஆத்மாங்கிற பொக்கிஷம் நம்ம இடத்துல இருக்குன்னு தெரியாமலேயே ஜென்மா வீணா போயிடுறது பகவானுடைய கதையை காது கொடுத்து கேட்காதவனுக்கு. ஸ்வவிட் வராகோஷ்டகரைஹி சம்ஸ்பிருதா புருஷ பசுகு நயத் கர்ண பசோபேதா ஜாதுநாம கதாக்ரஜா விலேபத உருக்ரம விக்ரமான்யே நசின்பத கர்ண புட்டே நரஸ்ய ஜிக்வாசதி தார்துரிகே வசூத நச்சோபகாயதி உடுகாஜகாதா. எந்த காது வழியா பகவத்குணம் உள்ள போகலையோ அந்த காது மரத்துல இருக்கக்கூடிய பொந்தாட்டமா, அந்த பொந்துல பாம்பு போய் வாசம் பண்ணிட்டு இருக்கும். பாம்பு தனியா தனக்குன்னு ஒரு கிரகத்தை நிர்மாணம் பண்ணிக்கிறது இல்லை, எங்கேயோ மரத்துல இருக்கக்கூடிய பொந்துல அது மாட்டுல இருந்துட்டு போயிடுறது. காலம் என்ற பாம்பு உள்ள வரக்கூடிய ஒரு பொந்தா போயிடும் காது பகவத்குணம் கேட்காத காது. விதேபத உருக்ரம விக்ரமாங்கே நசின்பத கர்ண புட்டே நரஸ்ய ஜிஹ்வா சதி ஜிஹ்வா அசதி தாஹர்துரிகே வசூத நச்சோபகாயதி உருகாஜகாதாக. எந்த வாக்கானது பகவானுடைய நாமாக்களையும் குணங்களையும் கீர்த்தனம் இல்லையோ அந்த வாக்கானது வரட்டு தப்பளைய போல. தார்துரிக்கான்னு சொன்னால் வரட்டு தப்பளை, தப்பளைக்கு மண்டூக்கம்னு பேர். தார்துரிக்காங்கிறது இங்கிலீஷில் அதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஃப்ராக்னு ஒன்று இருக்குது, ஸ்னெயில்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி வரட்டு தப்பளை, இந்த வரட்டு தப்பளை அது மாட்டில் நம்ம ஆற்று பக்கத்தில் ஏதாவது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருந்துட்டா போகும். ஒரு மழை பெஞ்சு கொடுத்தோம்னா ராத்திரி முழுக்க தூங்க முடியாது. வரட்டப்பில் அதே மாதிரி ஒரு மோனோட்டம் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இந்த சத்தம் போடுறதே இதனால் புண்ணியம் புருஷார்த்தம் ஏதாவது உண்டா? ஒரே ஒரு பிரயோஜனம் தான். வேடன் யாரோ அந்த தப்பளையை பிடிக்கணும்னு நினச்சிட்டு வரான், அவனுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கறது அந்த சப்தம். அந்த மாதிரி பகவத்குணத்தை கீர்த்தனம் பண்ணாத நாக்கானது யமதர்மராஜா வரும்பொழுது பகவன் நாம அவன் சொல்லாத பாப்பி இவன் தான் இவன் தான் அந்த நாக்கு காட்டி கொடுத்துருமான். ஜிஹ்வா அசதி தார்துரிகே வசூத நச்சோபகாயதி உருகா ஜகாதா பாஹர பரம்பட்ட கிரீட்டஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நமேன் முகுந்தம் ஷாவௌ கருஹு நோ குருதஸ்ஸ பர்யாம் ஹரேகே தசத்காஞ்சன கங்கணு வா அஹேகே தசத்காஞ்சன கங்கணு ச. எந்த சிரஸானது பகவானுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலையோ அது சரீரத்துக்கு பாரம் விட்ட. நீ எப்பேற்பட்ட நவரத்னகிதமான சொர்ண கிரீடத்தை தலையில வச்சுக்கோயே, வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? பகவானுக்கு நமஸ்காரம் இல்லைன்னா அந்த தலை மீதி சரீரத்துக்கு பாரமா இருக்கு. பாரப்பரம் பட்ட கிரீடஜுஷ்டம் அப்யுத்தமாங்கம் நமேன் முகுந்தம். முகுந்தனா இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடிய தலை சரீரத்துக்கு பாரமா போயிடுறது. அதே மாதிரி எந்த கையானது பகவானை அர்ச்சனம் இல்லையோ ஷாவோ கருணோ குருதஸ்யாம் ஹரேகே ரசத்காஞ்சனகங்கணு ச ஹரேகே ரசத்காஞ்சனகங்கணுவா. நிறைய சொர்ண ஆபரணங்கள்லாம் கையில் போட்டுக்கலாம், தோல்வலை போட்டுக்கலாம், கையில் பிரேஸ்லெட். இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களாம் ரொம்ப பேர் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். தோடான்னு பேர் பிரேஸ்லெட் கொஞ்சம் லூஸாக இருந்துருச்சுன்னா பிரேஸ்லெட்டு,
அதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்து கொடுத்தனாக்கா அதுக்கு தோடான்னு பேர். பழைய காலத்தில் பெரிய வித்வான்களுக்கு ஒரு ராஜாக்களாக இருக்கிற மாதிரி மாதிரி தோடா போட்டு கௌரவப்படுத்துவார். மகா பெரியவா என்ன பண்ணா, பெரியவா பட்டத்துக்கு வந்த புதுசில் சாஸ்திர வித்வான்களுக்கு பண்டிதாளுக்கு நல்லா கௌரவம் பண்ணணும்னு ஆசை. அந்த காலத்தில் தான் மனத்துக்கு ரொம்ப வசதியே இல்லாத ஒரு காலம், ஏராளமான கடன் வேற. பெரியவா பட்டத்துக்கு வந்தபோது 1907 அந்த சம்பிரதாயமாக இந்த பீட்டாதிபதிகளாக வரவா அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்வர்ண சிம்மாசனம் ஒன்று இருந்தது. அந்த ஸ்வர்ண சிம்மாசனத்தை அழித்து 100 தோடா பண்ண முடியாது செஞ்சா பெரியவா, யாருக்கும் தெரியாது. அப்புறம் எல்லாரும் சரஸில் கூப்பிட்டு அவள் எல்லாருக்கும் கௌரவப்படுறது பெரியவா வார்த்தையை வச்சுன்னு கூட விளையாடினான். உங்கள் வித்வத்துக்கு இந்த தோடா ரொம்ப தோடாதான், தோடானா இந்தியில் குறைச்சல்னு அர்த்தம், ரொம்ப குறை தான் இது, ஏதோ மடத்துலேருந்து முடிஞ்சு விட்டு நாங்கள் ஏதோ கௌரவப்படுத்திருக்கோம்னு சொல்லி அப்படி வித்வான்களுக்கு எல்லாம் போஷணம் பண்ணேன். இப்படி தோடா போடுவா ஒன்றும் ஆச்சாரிய பீடத்தில் இருக்கக்கூடிய பெரியவா அந்த மாதிரி பண்டிதாளை கௌரவப்படுத்துறது, இல்லை ராஜாக்கள் கௌரவப்படுத்துறதுன்னு இருந்தது. இப்போ பணம் இருக்கிறவங்க யார் வேணால் பிரேஸ்லெட் வாங்கி போட்டுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. நீ என்ன வேணால் பிரேஸ்லெட் போட்டுக்கோ, தோடா போட்டுக்கோ, மோதிரம் போட்டுக்கோ, ஏன் பகவானை அர்ச்சனை பண்ணாத கையானது அது இருந்து ஒன்று தான் இல்லாமல் ஒன்று தான் விட்டாள். ஷாவு கருணோ குருத சபர்யாம் ஹரேகே தசத்காஞ்சன கங்கணுவகா. மகாபிரிவா என்ன பண்ணா, ஒரு சமயம் நவராத்திரியில் நிறைய அம்பாள் ஆராதனை பண்ணி உள்ளங்கையெல்லாம் அப்படியே கொப்பளம் கொப்பளமாக வந்துடுச்சு. நவராத்திரி முடிஞ்ச உடனே இந்த விஜயதசமிக்கு விஜயாத்திரைன்னு புறப்படணும். போகிறபோது பெரியவாழ்கிட்ட ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப நாள் பெரியவாழ்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய பாக்கியம் அடைஞ்ச குப்புசாமி மாமா கூட போயின்னு இருக்க, கையெல்லாம் ரொம்ப கொப்பளமாக இருக்கே, அடுத்த முகாம் வந்த உடனே கொஞ்சம் எண்ணெயாவது பிரட்டி விடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பெரியவாழ்கிட்ட பிரார்த்திச்சிருந்தா. பெரியவா உடனே தியாகராஜ கீர்த்தன் ஒரு கீர்த்தனையை பாடி, இந்த கை எதுக்காக கொடுத்துருக்கா தெரியுமா அம்பாள், அவளை ஆராதிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கா அப்படின்னு சப்ஜெக்டை மாற்றி விட்டா. அவர் கொஞ்சம் மோகம் சின்னதாக போயிடுது. பெரியவா கையெல்லாம் கொப்பளமாக இருக்குங்கிற அக்கறையில் நம்ம சொன்னால் சப்ஜெக்டையே மாற்றி விட்டாளே பெரியவா. முகம் சுழிச்சு போயிடுத்துன்னு தெரிஞ்ச உடனே கருணாமூர்த்தியான பெரியவா உடனே, சரி உன் திருப்திக்காக வேணா அடுத்த முகாம் போன உடனே ஏதாவது எண்ணெயை பிரட்டிக்கலாம் உன்னுடைய திருப்திக்காக அப்படின்னு விட்டேன். அவளுக்கு சரீரம் ஒரு பொருட்டே இல்லை, பக்கத்தில் இருக்கிறவாளுடைய திருப்திக்காக ஏதோ செஞ்சுக்கிறேங்கிறா. அந்த மாதிரி கையானது அம்பாளை ஆராதிக்கிறதுக்கு பகவான் அர்ச்சனை பண்ணதுக்கு தானே இருக்கு. அப்படி அர்ச்சனை பண்ணாத கை சாவு கரு நோ குரு தஸ்யாம் ஹரேகே தசத்காஞ்சனகங்கணு வா பர்காயிதே தே நயனே நராணாம் லிங்காணி விஷ்ணோ நிரீக்ஷதோ ஏ பாதூனாம் தௌ த்ரும ஜன்மபாஜு க்ஷேத்ராணி நானு பிரஜதோ ஹரேர்யௌ. எந்த கண்ணானது பகவானுடைய திவ்ய ரூபத்தை போய் தரிசனம் பண்ணறியோ அது மயில் பீலியில் இருக்கக்கூடிய கண்ணாட்டமா, மயில் பீலியில் இருக்கக்கூடிய கண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இட் ஹாஸ் காட் ஒன்லி ஆர்னமெண்டல் வேல்யூ, இட் ஹாஸ் நோ ஃபங்க்ஷன். பகவான தரிசனம் பண்ணாத கண்ணானது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அதனால பிரயோஜனம் இல்லைன்னு விட்டார். எந்த சரணமானது பகவானுடைய ஆலயத்துக்கு நடந்து போவதையோ அந்த திருவடியானது திருவடின்னு சொல்ல அது வெறும் மரத்தை போல. கோவில் வாசலில் ஒரு மரம் இருக்கலாம், அது என்னைக்காவது உள்ள வந்து சுவாமி தரிசனம் பண்ணிருக்கலாமா? பாதோ நிருணாந்தோ த்ருமஜன்மபாஜோ பாகவதாங்கிரிவேணும் நஜாசுமர்த்தியோபிலபே தயஸ்து மனுஜஸ்துலஸ்யாக ஸ்வசஞ்சவோ யஸ்து ந வேதகந்தம். எவன் ஒருத்தன் பகவானுடைய அடியார்களுடைய சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம், ஸ்வசஞ்சவோ பாகவதாங்கிரிவேணும் நஜாது மர்த்தியோபிலபே தயஸ்து, பாகவதோத்தமனுடைய பாத தூடிய எந்த சரீரம் தரிக்கலையோ அவன் வாழ்ந்தாலும் ஒன்றுதான், வாழாமல் போனாலும் ஒன்றுதான். அதே மாதிரி ஸ்ரீ விஷ்ணு பத்யாக மனுஜஸ்துலஸ்யாக ஸ்வசஞ்சவோயஸ்து ந வேதகந்தம். பகவானுடைய சரணத்தில் அர்ச்சனம் பண்ணியிருக்கக்கூடிய துளசியுடைய வாசனையை எந்த மூக்கு முகந்து பார்க்கலையோ அது மூச்சு விட்டாலும் ஒன்றுதான், மூச்சு விடாமல் இருந்தாலும் ஒன்றுதான். ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத் கிரஹ்யமாணீஹி ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேத்ரே ஜலம் காத்ர ருஹேஷு ஹர்ஷஹ. எந்த ஹிருதயமானது பகவானை பற்றி நினைக்கிற போது நெகிழ்ச்சி அடைகிறையோ, எந்த கண்ணில் ஒரு பொட்டு கண்ணீர் வந்திருக்கிறையோ, எந்த சரீரத்தில் ஒரு ரோமாஞ்சம் ஏற்படலையோ பகவானுடைய கதையை கேட்கிற பொழுது அவனுடைய ஹிருதயம் ஹிருதயம் இல்லை,
கல்லை விட மோசமான பாறாங்கல் நுட்டாள். தஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத் கிருஹ்யமாணீஹி ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேஹேத்ரே ஜலம் காத்ர ருஹேஷு ஹர்ஷஹ. எங்கள் பெரியவா தீட்சிவாள் சொல்லுவா, அவன் அடுத்த ஜென்மாவில் வண்ணாந்துரையில் வந்து ஒரு பாறாங்கல்லாம் வந்து பிறப்பதுன்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் தான் கிடையாதுன்னு அந்த வண்ணான்ட்டு போனால் அவன் மாட்டில் 100 வஸ்திரம் 200 வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் அந்த கல் மேலே ஓங்கி அடித்து அடித்து தோக்கி, அப்புறம் சரி அவன் மாட்டில் 100 துணியும் அடித்து தோச்சி எடுத்துகிட்டு போயிட்டான், நமக்கு இனிமேல் விஷ்ராந்தியோன்னா விஷ்ராந்தி இல்லை. பின்னாடியே அவன் பின்னாடி 200 வண்ணாங்காத்துருக்கான், அவன் 200 மூட்டையை வச்சுருந்துருக்கான், 300 வஸ்திரத்தை வச்சுருந்துருக்கான், 24 மணி நேரம் அடி வாங்க வேண்டியது அதுக்கு பிராரப்தம். அந்த மாதிரி பாறாங்கல்லாம் வந்து பிறந்திருவன் பகவானுடைய குணத்தை கேட்டு எவனுடைய ஹிருதயமானது நெகிழ்ச்சி அடையலோ ஒரு க்ஷணகாலமாவது கண்ணில் ஒரு பொட்டு கண்ணீர் மதுகி நிற்கணும், சரீரத்தில் ரோமாஞ்சம் ஏற்படணும். இது மூணுமே இன்வாலண்ட்ரியாக தான் வரணுமே தவிர நீயே வாலண்ட்ரியாக கண்ட ஜலம் வரணும்னு நினைச்சதுனால கண்ணில் கண்ணீர் மதுகி இருக்காது, மனசு உருகணும் நினைச்சதுனால உருகாது, சரீரத்தில் ரோமாஞ்சம் சங்கல்பம் பண்ணதுனால வராது, தானா வரணும். பகவத்குணத்தை கேட்குற போது அப்படி வராதவனுடைய ஹிருதயமானது அது கல்லை விட மோசமான பாறாங்கல். த்ரஷ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத் கிருஹ்யமாணீஹி ஹரிநாமதேயைஹி ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேஹேத்ரே ஜலம் காத்ர ருஹேஷு ஹர்ஷஹ அதாபிதேஹ்யங்க மனோனுகூலம் பிரபாஷதே பாகவத பிரதானஹ யதாஹ வையாசகிஹி ஆத்ம வித்யா விசாரதஹ நிருபதிம் சாது புஷ்டஹ. அதனால பரீட்சத்துக்கு பிரம்மனிஷ்டாள் என்ன உபதேசம் பண்ணாள், ஆத்ம வித்தியில கரை கண்டவராச்சே, ஆத்ம வித்யா விசாரதா நிருபதியா இருக்கக்கூடிய ராஜாவான பரீட்சத்துக்கு அவர் கேட்டு சுகாச்சாரியால் என்ன உபதேசம் பண்ணாள் அதை சொல்லணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக இத்தனை ஸ்லோகங்கள் சௌனகர் வாக்கால. உடனே 4வது அத்தியாயத்துல சுகஸ்தவத்தை சொல்றாள் சூத பரீட்சித்து போய் நீங்க உபதேசம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்ட பொழுது பாகவதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 13 ஸ்லோகங்களான இந்த கங்கையுடைய மணல் கதையில அப்படியே நமஸ்காரம் பண்ணி கதறிவிட்டாள் பகவானை நினைச்சு. நமஸ்பரஸ்மை புருஷாய பூயசா சதுத்பவஸ்தான நிரோததீதயா கிரகீத சக்தி த்ருதயாய தேகினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே புயோ நமஸ்சத்விஜினச்சிதே சதாம் விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம் புயோ நமஸ்சத்விஜினே சதாம் விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம் நிரஸ்த சாம்யாதிஷயே நராதசா ஸ்வதாமனி பிரம்மணிதம் ஸ்யதே நமஹ நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகுக்குயோகினாம் ஸ்வதாமனி பிரம்மணிதம் ஸ்யதே நமஹ யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யத் ஈக்ஷணம் யத் வந்தனம் யத் ஸ்ரவணம் யத் அர்ஹணம் லோகஸ்ய சத்யோ விதுநோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ விசக்ஷணா யத் சரணோபசாதனாத் சங்கம் யுதஸ்ய உபயதோந்தராத்மனஹ விதந்தி ஹி ப்ரஹ்ம கதிம் கதக்லமாஹ தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ தபஸ்வினோ தானபராய யசஸ்வினஹ மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாஹ க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ கிராத ஹூனாந்த்ர புலிந்த புல்கசாஹ ஆபீரகங்காய வன கசாதயாஹ எஞ்ஞேச பாபாஹ எதுபாஶ்ரயாஶ்ரயாஹ சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமஹ சகேஷ ஆத்மாத்மவதாமதீஸ்வரஹ த்ரயீமயோ தர்மமயஸ்தபோமயஹ கதவ்யதீகைகி அஜசங்கராதிபிகி விதர்க்யலிங்கோ பகவான் ப்ரசீததாம் ஸ்ரீயஃபதிர் யஜ்ஞபதி ப்ரஜாபதிஹி தியாம்பதிர்லோகபதிர்தராபதி பதிர்கதிஷ்ச அந்தகவிஷ்ணி சாத்வதாம் ப்ரசீததாம் மே பகவான் சதாம் கதிஹி யதங்க்ர வித்யான சமாதி தௌதயா தியானு பஷ்யந்தி தத்வமாத்மனஹ வதந்தி சைதத் கவயோ யதா ருசம் சமே முகுந்தோ பகவான் ப்ரசீததாம்
प्रचोदिता येन पुरा सरस्वती वितन्वता अजस्य सतीं स्मृतिं हृदि स्वलक्षणा प्रादुरभूत् किलास्यतः समेऋषीणां ऋषभः प्रसीदतां भूतैर्महद्भिः य इमाः पुरो विभुः भूतेः गुणान् षोडश षोडशात्मकः स्वलङ्कृषिश्च भगवान् वचांसि मे भूतैर्महद्भिः य इमाः पुरो विभुः निर्मायशेते यदमूषु पूरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः स्वलङ्कृषिश्च भगवान् वचांसि मे तस्मै नमो भगवते व्यासाय अमिततेजसे वपुर्ज्ञानमयं सौम्याः यन्मुखाम्बुरुगासवं यन्द प्रभु இந்த உலகத்துக்கெல்லாம் தானே நிமித்த காரணமாக உபாதான காரணமாக இருந்து உலகத்தை படைச்சு படைச்ச உலகத்துக்குள்ள அந்தரியாமியாக உள்ள பிரவேசம் பண்ணிருப்பனோ எந்த பிரபுவிடத்துல பழைய காலத்துல இந்த உலகங்கள்லாம் திரும்பி போய் லயம் அடையுமோ எந்த பிரபுவை தப்பான மார்க்கத்துல போகக்கூடியவர்கள் கண்டுபிடிச்சிக்க முடியாதோ எந்த பிரபு பரமஹம்சர்களா இருக்கக்கூடிய மகான்களுக்கெல்லாம் அவ கோரக்கூடிய சகல க்ஷேமத்தையும் வாரி விதரணம் பண்ணக்கூடிய பிரபுவோ எந்த பிரபு சாத்துவர்களுக்கெல்லாம் பதியோ எந்த பிரபு தன்னுடைய ஈடு இணையில்லாத பிரம்மஸ்வரூபத்தையே லயிச்சிருப்பாளோ எந்த பிரபுவுடைய நாமாக்களை ஹரே முகுந்தா முராதே கோபாலா கிருஷ்ணான்னு கீர்த்தனம் பண்ணாலோ எந்த பிரபுவை தர்சனம் பண்ணாலோ எந்த பிரபுவை வந்தனம் பண்ணாலோ எந்த பிரபுவை தர்சனம் பண்ணாலோ சகல விதமான பாபங்களையும் போக்கி வைப்பனோ அப்பேற்பட்ட மங்களகரமான கீர்த்தி அடைஞ்ச பிரபு எந்த பிரபுவுடைய தியானத்தால வீடையும் வாசலையும் குழந்தைகளையும் குட்டிகளையும் பத்னியையும் மனைவியையும் மக்களையும் பதவியையும் எல்லாத்தையும் துச்சமா நினைச்சு சர்வசங்கபதி தியாகம் பண்ணி மகான்களெல்லாம் காட்டுல போய் பிரம்மத்துடைய சுரூபத்தை தெரிஞ்சுப்பாளோ எந்த பிரபுவிடத்துல தாங்கள் பண்ணக்கூடிய தானத்தையோ இல்ல தாங்கள் பண்ணக்கூடிய யஜ்யங்கள் யாகங்களையோ தான் செய்யக்கூடிய சத்காரியங்களையோ இல்ல தான் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரங்களுடைய பலத்தையோ எந்த பிரபுவிடத்துல அர்ப்பணம் பண்ணதேன்னு சொன்னா தபஸ்விகளா இருக்கிறவா தானம் செய்யக்கூடியவர்கள் மந்திரமூர்த்திகளா இருக்கிறவாளுக்கு அவ செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ எந்த பிரபுவுடைய சரணத்தை ஆசிரியச்ச அடியார்களுடைய ஆசிரியத்தால கிராதர்கள் கூணர்கள் ஆந்திரர்கள் எத்தனையோ விதமான கீழ் ஜென்மாவை அடைஞ்சிருக்கக்கூடியவர்கள் வேட்டையாடு மிருகங்களுடைய மாம்சத்தால் ஜீவன் நடத்தக்கூடியவர்கள் ஆயுதங்களையே எப்போதும் தரிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் தீவில வாசம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் ஹீன ஜென்மாவை அடைஞ்சவர்கள் எல்லாம் எந்த பகவானுடைய அடியார்களுடைய அடியார்களுக்கு ஆசிரியமா இருந்து க்ஷேமத்தை அடைஞ்சிருவாளோ எந்த பிரபு ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆத்மஸ்வரூபியா இருப்பனோ எந்த பிரபு திரையீமயனாக வேதஸ்வரூபமாக அதே மாதிரி தர்மமயனாக தபோமயனாக இருப்பனோ எந்த பிரபுவை நிஷ்கலங்கமா இருக்கக்கூடிய சித்தத்தோடு கூட பிரம்மா பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்கள் தான் இன்னும் தேடிக்கொண்டிருக்காளோ எந்த பிரபு ஸ்ரீயப்பதியோ யஜ்யங்களுக்கெல்லாம் அதிபதியோ எந்த பிரபு புத்திக்கு அதிபதியோ எந்த பிரபு லோகத்துக்கெல்லாம் அதிபதியோ எந்த பிரபு அந்தகர்கள் விஷ்ணுகள் சாத்வதர்களுக்கெல்லாம் அதிபதியோ எந்த பிரபு சாதுக்களுக்கெல்லாம் கதியா இருக்கக்கூடியவனோ எந்த பிரபுவுடைய சரணாரவிந்த தியானத்தால சமாதி என்ற உயர்ந்த அனுபூதி அடைஞ்சு தங்களுக்கு ஏற்பட்ட அனுபூதிய வாக்கால சொல்ல முடியாத அனுபூதிய எப்படியாவது சொல்லணும்னு பிரயத்னம் பண்ணி வர்ணிக்கிறதுக்கு மகான்கள்லாம் பிரயத்னம் பண்ணுவாளோ எந்த பிரபுவுடைய உத்தரவாக சரஸ்வதி தேவியானவள் பிரம்மாவுடைய வாக்குல வேதஸ்வரூபமாகவும் வேதாங்க ஸ்வரூபமாகவும் ஆவிர்வவிச்சாளோ எந்த பிரபு அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு பிராணங்கள் மனசு ஆக பதினாறு ஸ்வரூபங்கள்ல இருந்து இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அவ்வளவு போகத்தையும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு பெரிய நீல நடத்தினாரோ எந்த பிரபு வியாசர் ரூபத்தை அவதாரம் பண்ணாலோ வியாசருடைய வாக்கிலேந்து ஏற்பட்ட அமிர்தத்தை உலகங்கள்லாம் பானம் பண்ணுறதே அப்பேற்பட்ட வியாச ரூபத்தை அவதாரம் பண்ண பிரபு எவனோ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சத்வதாம் விதூர காஷ்டாய முகுப்புயோகினாம் நிரஸ்தசம்யாதிசயே நராதசா ஸ்வதாமனி பிரம்மணிதம் சியதே நம பூயோ நம சத்விஜினச்சிதேசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனஹ பாரமஹம்ஸ்யாஸ்ரமே வ்யவஸ்திதானாம் அனுமிருக்யதா சுஷேகே நமஃபரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோத லீலயா
గృహీతశక్తిదేహినాం అంతర్భవాయ అనుపదక్ష్య వర్త్మనేహే. இப்படி எல்லாம் போய் 13 ஸ்லோகங்களால் நமஸ்காரம் பண்ணார். இதுல 4வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தத்துல 22வது ஸ்லோகம் பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதிங்கிற ஸ்லோகத்தை சொன்னா அத்தியனம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு நன்னா வேதம் மனசுல போய் நிற்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. பிரச்சோதிதாயேன புரா சரஸ்வதி விதன்வதா அஜஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஹிருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபூத் கிலாஸ்யதா சமே ரிஷீனாம் ரிஷப பிரசீததாம். ரிஷிகள் தானே மந்திரங்களையெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தா. அதனால ரிஷிகளுக்கெல்லாம் சிறந்தவனா இருக்கக்கூடிய அந்த பிரபு அனுகிரகம் பண்ணட்டும்னு வரதுனால இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கும்னு நாம் அனுமானம் பண்ண முடியாதுக்கு. இப்படி பெரியவாள்லாம் சொல்லுவாள். இப்படி 13 ஸ்லோகங்களால் நமஸ்காரம் பண்ணி பாகவதம் சொல்ல போகின்ற என்னுடைய வாக்களை பகவான் இருந்து அனுகிரகம் பண்ணோ. பூதேன் மகத்மிகி ஐமா புரோ விபுகு நிர்மாய சேதேயதமூஷு பூருஷா புங்கே குணான் ஷோடச ஷோடசாத்மகா சோலங்கிருஷீஷ்ட பகவான் வச்சாம்சி மேகே. நமஸ்தஸ்மை பகவதே வியாசாய அமித தேஜசே பபுர்ஞானமயம் சௌமியாக என்முகாம் புருகாசவம். இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு மேல இந்த அத்தியாயங்கள்ல பகவான் செய்த சிருஷ்டி, அந்த பகவான் செய்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சுட்டு பிரம்மா பண்ண சிருஷ்டி ரெண்டையும் சொல்கிறார். அதாவது பகவான் பண்ண சிருஷ்டி பிரைமரி கிரியேஷன், ரா மெட்டீரியல்ஸ் ரிக்வயர் ஃபார் சப்சிக்வெண்ட் கிரியேஷன், அதுக்கு சர்க்கம்னு பேர். அதனால்தான் கவியுடைய ஹிருதயத்திலேருந்து வந்த கிரியேஷனுக்கும் வால்மீகியுடைய வாக்கிலேருந்து வந்த கிரியேஷனுக்கும் சர்க்கமாக 500 ஸ்வச்ச சர்க்கங்கள், 537 சர்க்கங்கள் பட்டாபிஷேகம் வருகின்றோம் பாலகாண்டத்திலேருந்து. அதுக்கப்புறம் மேலே ஒரு 100 சொச்ச சர்க்கங்கள் உத்தரகாண்டம் அப்படி சொல்லியிருக்காரு. சர்க்ககானா சிருஷ்டின்னு அர்த்தம். பிரம்மா பண்ணக்கூடியது செகண்டரி கிரியேஷன் விசர்க்கான்னு பேர். அது எப்படி ஏற்பட்டது இந்த சிருஷ்டி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது முத முதல்ல பகவான்கிட்டேருந்து வந்தது சப்தம். கொஞ்சம் கன்செப்சுவல் கிளாரிட்டிங்கிற இடத்துல ரொம்ப முக்கியம் நமக்கு. 5 பூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். ஒவ்வொரு பூதத்துக்கும் தனிப்பட்ட ஒரு தன்மை உண்டு, அதுக்கு தன்மாத்திரை அப்படின்னு பேர். அதில் ஒரே ஒரு தன்மாத்திரை கொண்டது முத முதல்ல ஏற்பட்டது சப்தம் என்ற தன்மாத்திரையை கொண்டு ஆகாசம். ஆகாசத்துக்கு சப்தம் இருக்கு. இதை நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆகாசம்னா இடைவெளின்னு அர்த்தம், ஸ்பேஸ், மானம் இல்லை. இப்போ ரெண்டு கைகளுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை குறைச்சேன்னா கட்டின உடனே ஒரு சத்தம் கேட்குறது. சத்தங்கிறதே சப்தங்கிற பதத்துலேருந்து தான் இந்த சத்தமே வந்திருக்கு. சப்தகா அதுலேருந்து தான் சப்தங்கிற பதம் வந்திருக்கு. இந்த சப்தம் எங்கேருந்து வந்தது? சப்தங்கிறது ஆகாசத்தில் உள்ள அன்மேனிஃபெஸ்டாக இருக்குது. அதை ஒரு காரியம் செய்கிற போது மேனிஃபெஸ்டாக வெளியில் கேட்கக்கூடிய சப்தமாக ஆடிபிள் சவுண்டாக வருது. அடுத்த ஆப்பில் ஏற்படக்கூடிய பூதம் தான் வாயு. இந்த வாயுவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்தம் இருக்குது. இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு தன்மாத்திரை செய்கிறது அதான் ஸ்பர்ஷம். மேலே காற்று பட்டுதுன்னா அது ஹிதமாக இருந்துவிட்டுனா தென்றல் காத்தாட்டமாக இருக்குது. அதுவே கொஞ்சம் உஷ்ணமாக இருந்துவிட்டுனாக்கா ஒரேடியாக அனல் காற்றாக வீசுறது, அனுபவிக்க முடிகிறது. அடுத்த அப்புறம் 3வதாக இந்த காற்றுலேருந்து ஏற்படக்கூடியது அது அக்னிங்கிற தேஜஸ். அதுக்கு ஏற்கனவே சப்தம் ஸ்பர்ஷம் ரெண்டும் இருக்குது. அதனால்தான் சப்தம் இருக்கிறதுனால தான் ஒரு அக்னி ஜொலிக்கிற பொழுது யூ கேன் ஹியர் தி கிராக்லிங் ஆஃப் எ ஃபயர். அடுத்தாப்பில் இந்த ஸ்பர்ஷம், அக்னியை தொட்டால் எரிக்கும். யாரும் தொட போகிறது இல்லை, ஆனால் டெக்னிக்கலி இன் தியரி யூ கேன் டச் ஃபயர் அட் யுவர் ஓன் ரிஸ்க். 3வதாக ஒரு தன்மாத்தில் அக்னிக்கு வந்து சேர்றது. தேஜஸ்னு சொல்லக்கூடிய அக்னிக்கு ரூபம்னு ஒன்று இருக்கு. அதனால்தான் அக்னியை பார்க்க முடியாது. இந்த ரூபம் முன்னாடி ரெண்டுக்கும் கிடையாது, ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் கிடையாது. அதனால்தான் ஆகாசத்தையும் வாயுவையும் கண்ணால் பார்க்க முடியாது. தோ யூ மே பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் எ கன்செப்ட், யூ கெனாட் சீ இட் ஃபிசிக்கலி வித் யுவர் நேக்கட் ஐஸ். இந்த அக்னியை தான் பார்க்க முடிகிறது. அக்னிக்கு ரூபம் இருக்குது. இத்தனை அடி உயரத்துக்கு ஜுவாலா கிளம்பித்துன்னு சொல்ல முடிகிறது. அடுத்தாவது 4வதாக வரக்கூடியது தான் ஜலம். அந்த ஜலத்துக்கு ஏற்கனவே சொன்ன சப்த ஸ்பர்ஷ ரூபம் இந்த 3 இருக்குது. அதோட
ரசம்னு ஒன்று சேர்றது. சில இடத்துல அதனால தான் கடுக்கிறது ஜடம், சில இடத்துல உப்பு கடிக்கிறது, சில இடத்துல திதிக்கிறது, இப்படியெல்லாம் ரசத்தில் வித்தியாசம் இருக்குது ஜலத்தில். அந்த ஜலத்துக்கு அப்புறமா கடைசியில் வரக்கூடியது பிருத்திவின்னு சொல்லக்கூடிய மண். அதுக்கு சப்தஸ்பர்ஷ ரூப ரசம் நாளோட கந்தம்னு ஒன்று சேர்றது. கந்தபதி பிருத்திவின்னு நியாயம். மண் வாடைன்னு ஒன்று இருக்கணும். ஒரு மழை பெஞ்ச உடனே குபீர்னு அந்த மண் வாடை கிளம்பும். ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுங்கிறது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அன்இமேஜினபிள். கொஞ்சம் குளிர்ந்த ஜலம் வேணும்னா ஒரு மண் பானை தான் வாங்கி வச்சுப்பா. பானை வாங்கிட்டு வந்தால் உடனே ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிக்க முடியாது. அது ஒரு ரெண்டு மூணு நாள் பழகணும். வாங்கிட்டு வந்த உடனே ஜலத்தை விட்டு அது பானையிலேருந்து குடித்தா மண் வாடை அடிக்கும். மண்ணுக்கு கந்தங்கிறது தான் தன்மாத்திரை. இல்லை ஒரே ஒரு தன்மாத்திரை சப்தத்தை மாத்திரம் கொண்டது ஆகாசம். அஞ்சு தன்மாத்திரைகளை சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் அஞ்சையும் கொண்டது பிருத்திவி. அதனால் ஆகாசம்தான் செட்லஸ்ட் எலிமெண்ட். அஞ்சு தன்மாத்திரைகள் கொண்ட பிருத்திவி தான் எர்த்து தான் கிராசஸ்ட் எலிமெண்ட். இது எப்படி இருக்குனாக்கா சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலம் வருது, ஃப்ரம் தி செட்டில் டு தி கிராஸ். அப்படி தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். எப்படின்னாக்க முத முதல்ல அந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரை முதல்ல வரும். அந்த தன்மாத்திரையிலேருந்து அந்த கரஸ்பாண்டிங் பூதம் ஏற்படும். சப்தம் முதல்ல, சப்தத்திலேருந்து ஆகாசம், ஆகாசத்தில் இருந்து ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபம், ரூபத்திலிருந்து தேஜஸ், தேஜஸிலிருந்து ரசம், ரசத்திலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்தம், கந்தத்திலிருந்து பிருத்திவி. இப்படி தான் சிருஷ்டி கிரமங்கிறது. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். அதை வேதம் சொல்கிற போது என்ன பண்ணி கொடுத்து, காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்திரைகளை சொல்லாமல் அதுலேருந்து வந்த காரியங்களாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மாத்திரம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்யப்ருதிவி பிருத்திவ்யா ஓஷதய அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது. சம்சார காலத்தில் லய காலத்தினாகவும் உலகத்துடைய ஆயுஸ் முடிஞ்சு போகிற பொழுது தி ப்ராசஸ் இஸ் ரிவர்ஸ்ட். பிருத்திவியானது கந்தத்தில் ஒடுங்கும், கந்தம் ஜலத்தில் ஒடுங்கும், ஜலம் ரூபத்தில் ஒடுங்கும், ரூப ஜலமானது ரசத்தில் ஒடுங்கும், ரசமானது தேஜஸ்ங்கிற அக்னியில் ஒடுங்கும், அக்னி ரூபத்தில் ஒடுங்கும், ரூபமானது வாயுவில் ஒடுங்கும், வாயு ஸ்பர்ஷத்தில் ஒடுங்கும், ஸ்பர்ஷம் ஆகாசத்தில் ஒடுங்கும், ஆகாசம் சப்தத்தில் ஒடுங்கும், சப்தம் பரபிரம்மத்தில் போய் ஒடுங்கும். சப்தம்தான் முத முதல்ல ஏற்பட்டுருது. இதை அந்நிய மதத்தை சேர்ந்தவாளும் இந்த பிகினிங் தட் வாஸ் தி வேர்ட் அப்படின்னு சொல்கிறான். அதனால்தான் சப்தஸ்வரூபமாக வேதம் இருக்கிறதுனால வேதத்தோத்தன் உபாசிச்சுட்டே இருந்தான்னா அந்த சப்தத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தில் போய் லயிச்சு போயிடுறான். வேதாத்தியன யுக்தஸ்து பரேபிரம்மதீயத்தேன்னு வாக்கியங்கள்லாம் இருக்குது. ஒன்று வந்து செட்டில்லேருந்து கிராஸ் வருது, ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். கிராஸ்லேருந்து செட்டிலில் போய் உள்ள மடங்கி போகிறது, ஒதுங்கி போகிறது ப்ராசஸ் ஆஃப் இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். வேறு அந்நிய மதங்கள்லாம் பார்த்தேன்னா கிரியேஷனுக்கும் எவல்யூஷனுக்கும் மீட் பண்ண முடியாத பேரலல் லைன் ஆட்டமாக போகிறது. அதனால் தோஸ் ஹூ சப்ஸ்கிரைப் டு தி தியரி ஆஃப் கிரியேஷன், தே டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தி தியரி ஆஃப் எவல்யூஷன். வெஸ்டர்ன் வேர்ல்டெல்லாம் அப்படி தான், எவல்யூஷனிஸ்ட் கிரியேஷனிஸ்ட் அப்படின்னு ரெண்டு கோஷ்டியாக இருக்குது. ஆனால் நம்ம சம்பிரதாயம் எப்படின்னாக்க இந்த கிரியேஷனே எவல்யூஷனையே கிரியேட் பண்ணியிருக்கா. சுவாமியுடைய பிரபாவம் எப்படி இருக்குனாக்கா பகவானுக்கு சங்கல்பத்தால் ஹவு தி வேர்ல்ட் ஹஸ் எவால்வ்டு ஃப்ரம் தி கிரியேட்டர் இம்செல்ஃப். அப்படி தான் நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. இது இந்த கன்செப்டுவல் கிளாரிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப அழகாக பட்டத்திலேயே அஞ்சாவது தசகத்தில் சப்தாத் வியோம தத்ஸஸர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமஹோ மகோ தஸ்மாத் ரூபமதோ மகோதச ரசம் தோயஞ்ச கந்தம் மகீம் ஏவம் மாதவ பூர்வ பூர்வ கலனாத்யாத்யாத்ய தர்மாம்பிதம் பூதக்ராமமிமம் த்வமேவ பகவன் பிரகாஷயஸ்தமசாத். இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் இவ்வளவையும் சிருஷ்டி பண்ணாள் சுவாமி. எல்லாம் தனித்தனியாக அப்படி இப்படியே நிற்கிறது. இந்த பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரைகளும் வெளியில் உலகத்தில் மாத்திரம் இல்லை,
நம்ம சரீரத்திலையும் இந்த அஞ்சு பூதங்கள் அஞ்சு தன்மாத்திரைகள் எல்லாம் இருக்கு. அதான் அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் உண்டுன்னு ஒரு பழமொழி வந்தது. இதை ஒரு கீர்த்தனையாக பாடினார் சதாசிவ பிரம்மேந்திரா. கேதத்தின் பிரம்மாண்டே பகவான் கேதத்தி பிண்டாண்டேன்னு ஒரு கீர்த்தனை பண்ண, இந்த அன்ன பிண்டத்தால் வளர்ந்தது, அதனால தான் இந்த சரீரத்துக்கு பிண்டம்னு பேர். சாப்பிட்டு சாப்பிட்டு தானே ஏதோ ஆகாரம் உள்ளே போய் தானே சரீரம் வளர்ந்து, கடைசியும் மூச்சு பிடிக்கிறது ஏதோ ஆகாரம் தேவையாக இருக்குது, கடைசியும் மூச்சை விட்டுவிட்டான்னு சொன்னால் அப்புறமும் தவறி போனப்பறமும் அவனுக்கு பிண்டப்பிரதானம், பிதர்களோட சேர்த்து பிண்டப்பிரதானம் பண்ணுறோம். அதனால் இந்த சரீரத்தை பிண்டம்னு சொல்கிறது. அண்டம்ங்கிறது ஒரு முட்டையாட்டமாக ஒரு ஒரு ஷேப்பில், ஃபிசிக்கல் ஷேப்பில் உலகம் இருக்கிறதுனால அதுக்கு அண்டம். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது பிரம்மன்னா ரொம்ப பெருசு, பிருகத்தமம்னு அர்த்தம். பிரம்மம்னா ரொம்ப பெருசு, இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு தான், அதுதான் பிரம்மம். இது அதனால தான் பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்தது. உலகம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பிரம்மாண்டம், இது பிண்டாண்டம் இந்த சரீரம். ஆகாசத்தை எங்கே வச்சார்னா, ஆகாசத்துடைய தன்னை தனிப்பட்ட என்ன சப்தம், அந்த சப்தத்தை காதில் வச்சார் சுவாமி. அடுத்தாப்புல வாயுடைய தனிப்பட்ட தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய ஸ்பர்ஷத்தை தோலில் வச்சார். தோலால் தான் தொட்டு ஒரு விஷயத்தை சூடாக இருக்கா, ஆறி இருக்கா, ஜில்லுன்னு இருக்கா, ரொம்ப ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, இதெல்லாம் தொட்டு தான் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. தோலில் வச்சால் அந்த ஸ்பர்ஷத்தை. அப்புறம் தேஜஸுடைய தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய ரூபத்தை கண்ணில் வச்சா. அக்னியோனும் அக்னியுடைய தன்மை தானே எரியிறது, அதனால் கண் எரியிறதுன்னு சொல்கிறோம். காது எரியிறது, வாய் எரியிறது, மூக்கு எரியிறதுன்னு சொல்கிறதுல கண் தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக போயிடுத்துனாக்கா கண் எரிச்சல் இருக்குது. வயத்தெரிச்சல் வேற, அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய எரிச்சல் இல்லை, இட் இஸ் மோர் அ சைக்கோசோமேட்டிக் திங். ஆனால் இந்த கண்ணானது ஃபிசிக்கலாகவே எரிகிறதோனும், ஏன்னா அக்னியுடைய ஸ்தானம் அந்த கண்ணானது. அப்புறம் ஜலத்துடைய ஸ்தானமாக நாக்கில் வச்சா, அதனால்தான் நாக்கில் ஜலம் எப்போதும் ஊறிண்டே இருக்கு. அதே மாதிரி ஜலத்துடைய தன்மை ரசமோனும், அந்த ஷட்ரசங்களையும் நாக்கால் தான் உணர முடியாது. நீங்கள் உப்போ புடிப்போ திதிப்போ உரப்போ துவப்போ கசப்போ இதை நீங்கள் சரீரத்தை கையில் எடுத்துட்டுனால் தெரியுமா இது திதிக்குமா இது கசக்குமான்னு. கண்ணால் பார்த்து நமக்கு ரொம்ப நாளாக பழக்கமாக போனதுனால பாவக்கானா கசக்கும் பாயசம் தான் திதிக்கும்னு தெரியறது. ஆனால் ஒரு வஸ்து அப்படியே இது பாவக்காவும் இல்லை பாயசமும் இல்லை பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியலை. அது கையில் வச்சுன்றதுனால இது உப்பா உரப்பா திதிப்பா புளிப்பா, கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கா உப்பு குறைச்சலாக இருக்கா, கையில் வச்சுன்றதுனாலும் தெரியுமோ கண்ணால் பார்த்தா தெரியுமோ தெரியாது, இது வாயில் போட்டுட்டா தான் தெரியும். இந்த ரசங்கிறது ஜலத்துக்கு இருக்கக்கூடியதன் மாத்திரே, அதனால ரசத்தை நாக்கில் வச்சார் சுவாமி. அப்புறம் பிருத்திவியுடைய தன் மாத்திரை கந்தம், அதை மூக்கில் வச்சார். வாசனையை மூந்து பார்க்கறது நறுமணமாக இருந்தாலும் துர்நாற்றமாக இருந்தாலும் மூக்கு மூலமாக தான் கிரகிக்க வேண்டியிருக்கு. இப்படி பஞ்சபூதங்களும் சரீரத்தில் இருக்குது, பஞ்ச தன்மாத்திரைகளும் இருக்குது. இதெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்லாம் சுத்தி ஆகணும் அப்படின்னு பிருத்திவியாபஸ்தேஜோ வாயுராகாசாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்திஸ்வாகா. இதெல்லாம் உபனிஷத் தைத்திரி உபனிஷத்துடைய நாலாம் பிரஷ்னத்தில் வரக்கூடிய மகாமந்திரங்கள். விரஜா ஹோமம்னு சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவா, அந்த ஹோமம் பண்ணி தான் விபூதி தயார் பண்ணுறது. அந்த ஹோமத்துக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள்ல இப்படி மந்திரங்கள்லாம் வருது. அதே மாதிரி சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்திஸ்வாகா. இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன். இதெல்லாம் யோகசாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. உள்ள இருக்கக்கூடிய ரூபத்தை வெளியில் இருக்கக்கூடிய ரூபத்தோட சம்யமம் பண்ணுறதுன்னு அர்த்தம். சிங்க்ரனைஸ் பண்ணக்கூடிய யோக சக்தி ஒரு மகானுக்கு வந்து விடுத்துனாக்க, அவர் உலகத்தில் எந்த மூலையில் எந்த கோடியில் என்ன நடந்தாலும் இங்கே உட்கார்ந்தபடியே அவருக்கு தெரியும். ஒரு கருவி தேவையில்லை. நமக்கு ஏதோ ஒரு டிவி தேவையாக இருக்குது, எங்கேயாவது ப்ராட்காஸ்ட் பண்ணால் அதை விஷுவல் மீடியாவாக பார்க்கறதுக்கு ஒரு யந்திரம் தேவையாக இருக்குது, அவளுக்கு யந்திரம் தேவையில்லை. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சப்தத்தை வெளியில் இருக்கக்கூடிய சப்தத்தோடு சம்யமம் பண்ணக்கூடியவர்களுக்கு எங்கே யார் என்ன பேசினாலும் இங்கே உட்கார்ந்தபடியே கேட்கும். இந்த மாதிரி மகா பிரிவாக இருந்தால் வெளியில் அவள் காட்டிக்கிறியே தவிர, ஒரு சமயம் என்ன பண்ண வெளிநாட்டிலேருந்து ஆர்வத்தில் பெரியவார் தரிசனத்துக்காக வரா. அப்போ லண்டன் ஏர்போர்ட்டில் யாரோ ஒருத்தர் சந்தித்து பெரியவாழ் தரிசனத்துக்காக போகிறான்னு சொன்ன உடனே
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெரியவாழ்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணணும் நிவேதனம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அவர் இந்தியாவுக்கு வந்தார், பெரியவாழை வந்து தரிசனம் பண்ணார். இந்த லண்டன் ஏர்போர்ட்டில் ஏற்பட்ட சந்திப்பே மறந்து போயிடுச்சு. பெரியவா ஞாபகப்படுத்தினா, நீ அங்கேருந்து வரபோது லண்டன் ஏர்போர்ட்டில் யாராவது ஒன்றை வந்து சந்திச்சாரான்னு கேட்டார். அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்தது. அவர் அங்கே பேசுனது இங்கே தெரியும், பெரியவாளுக்கு தெரியும். எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் இங்கே தெரியும். பெரியவா சிவாஸ்தானத்தில் இருக்கிற போது ஞாபகம். அப்போ பால பெரியவாளுக்கு ஆசிரமம் கொடுத்துருக்கல. புது பெரியவா யாத்திரையில் இருந்தால் கேரளாவில் யாரோ ஒரு பக்தர்கிட்ட பெரியவா மகா பெரியவா பேசின்னு இருக்கார். சாயங்காலம் 7-7:30 இருக்கும். கொஞ்சம் இருட்டி போயிடுத்து. திடீர்னு அங்கேருந்து ஒரு சத்தம் போட்டால், யானை மிரண்டு போயிடுத்தே ஒரே இருட்டாக இருக்கேன்னு சத்தம் போட்டால் பெரியவா. யானையாவது இருட்டாவது, அங்கே ஒத்துமே இல்லை, ஒரு பர்ணசாலையாட்டமாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பக்தர்கள் தெரியவாட போய் நான் 12 மணிக்கு போயின்னு இருக்கா. அப்புறமா யாரோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபோனுக்கு போய், அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் பண்ணி கேட்டால் புது பெரியவாக கேரளத்தில் விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற போது யானை மேலே அவளுக்கு வரவேற்பு, பட்டப்பிரவேசம், ஏராளமான லைட்டு, கேஸ் லைட்டு அதெல்லாம் இருக்குது, பஜனை கோஷ்டிகள்லாம் இருக்குது, வேத பாராயண கோஷ்டிகள்லாம் இருக்குது. அது என்ன ஆகிடுத்து, கொஞ்சம் பவரில் ஏதோ ப்ராப்ளம் வந்துடுத்து, டக்குன்னு லைட்டு போயிடுச்சு. லைட்டு போன உடனே இந்த யானை, ஒரு சின்ன யானை, அது ஃபுல்லி க்ரோன் அடல்ட் யானை இல்லை, அது கொஞ்சம் மிரண்டு விடுத்து, நல்ல வேலை புது பெரியவாளுக்கு இன்னும் சிரமம் வரல, அவன் டக்குன்னு இறங்கி விட்டா, யானையிலேருந்து கீழே இறங்கி விட்டா. அங்கே யானை மிரண்டது, லைட்டு போனது, இங்கே உட்காந்துன்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் உட்காந்து பெரியவா சொல்கிறான். இது எல்லாமே அவளுக்கு எவ்ரி திங், தி என்டையர் யூனிவர்ஸ் வாஸ் அன் ஓப்பன் புக். ஏன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல அவள் ஒன்றும் இதுக்காக ஒன்றும் பாடுபடல, தானாக பிரம்மஞானம் தெரிஞ்சு வந்துட்டு இதெல்லாம் தானாக வந்து சேர்றது. இந்த மாதிரி யோக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. அதனால உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இதெல்லாம் சரீரத்துலேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களையும் பஞ்ச தன்மாத்திரைகளையும், இதுக்கு இருக்கக்கூடிய தேவதைகள், இதையெல்லாம் சிருஷ்டி பண்ணால் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியம்னா ஆத்ம ஞானத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய இந்திரியம்னு அர்த்தம் இல்லை. இந்திரிய சுகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபெனாமினல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பட்ட இந்திரியங்கள் தான் ஞானேந்திரியங்கள். ஒரு உருவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா கண்ணு தேவை, ஒரு சப்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா காது தேவை, ஒரு வஸ்துவை ருச்சி பார்த்து இது திதிப்பா இருக்கா கசப்பா இருக்கா உப்பா இருக்கா உரப்பா இருக்கா தெரிஞ்சுக்கணும்னா நாக்கு தேவை. இந்த இதெல்லாம் இந்த கண்ணு, காது, மூக்கு, தோல், நாக்கு, இந்த அஞ்சும் ஞானேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியத்தோட 5 கர்மேந்திரியங்கள், கர்மா செய்யறதுக்கு உபகாரமா இருக்கக்கூடிய கை, கால், வாக்கு, அப்புறம் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடிய இந்திரியங்கள், பிரஜனன இந்திரியம், இதெல்லாம் கர்மேந்திரியம்னு பேர். வாக்குக்கு மாத்திரம் ஒரு டூயல் ரோல். அது ஞானேந்திரியமா இருக்கும்போது ரசத்தை, ருச்சியை தெரியப்படுத்துறது, கர்மேந்திரியமா இருக்கும்போது பேசுறது. அதனால பெரியவாள்னா அதனால்தான் சம்பிரதாயத்தை என்ன வச்சு விட்டானாக்க, சாதாரணமா நீ சாப்பிட்ற போது பேச வேண்டாம், ஒரு காரியம் பண்ற போது அது கர்மேந்திரியமா வேலை செய்கிற போது, ஞானேந்திரியமா வேலை செய்கிற போது கர்மேந்திரியமா அதுக்கு ஒரு அடிஷனல் பர்டனை கொடுக்க வேண்டாம், மௌனேன போக்தவியம்னு வச்சா. ஆனால் கிரகஸ்தாளுக்கு இப்படி ஒரு தர்மம் இருந்தாலும், யாராலும் இந்த மாதிரி வந்துவிட்டா அதிதிகள் வந்தால் அவளை உபச்சாரம் பண்ணும்போது பேசணும்னு இருக்குது. இவன் மாட்டில் மௌனமாக முகத்தை மூடிந்து அப்படியே சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் வந்த வாழ்க்கை அவளுக்கு என்ன வேணுங்கிறது பார்த்து கேட்க வேண்டியது கிரகஸ்தனுக்கு தர்மமாக சொல்லியிருக்காள். ஸ்ராத்தத்தில் சாப்பிடக்கூடிய பிராமணாளுக்கு மௌனமாக சாப்பிடணும்னு நியமம் இருக்குது. அவளுக்கு என்ன வேணுமோ இஷ்டம் பதார்த்தம் அங்குல்யா நிர்திஷ்ய மௌனேன போக்தவியம்னு இந்த கர்த்தா பிரார்த்திச்சுக்கிறான்னு ஸ்ராத்தத்தில் சாப்பிட உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிராமணாள்கிட்ட. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கையால் அந்த பதார்த்தத்தை சுட்டி காட்டி நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடணும். வாயால் எனக்கு இது வரும், இந்த கறிகா வேணும், இந்த பக்ஷணம் வேணும்னு கேட்க வேண்டாம், அதை சுட்டி காட்டி கேட்டு வாங்கி சாப்பிடணும், மௌனமாக சாப்பிடணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இன்சிடென்டலாக ஒரு சின்ன டேஞ்சென்ட்டில் ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். சாதாரணமாக இப்போ ஸ்ராத்தத்தில் இலையை போட்டு பரமாறுனா இன்னென்ன விஷயங்களை இங்கங்க தான் பரமாறணும்னு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. ஏன் இந்த இடத்துல தான் பரமாறணும்? இங்கே தஞ்சாவூர் கிருஷ்ணாபுரி ஜில்லாலாம் பார்த்தீங்கன்னா பாயசம் வச்சுட்டு பச்சரியை வச்சுட்டும் அங்கேருந்து அப்பிரதட்சணமாக பரமாறக்கூடிய கிரமமாக இருக்கும். ஆற்காடு ஜில்லாலாம் பிரதட்சணமாக பரமாறக்கூடிய கிரமமாக இருக்கும். அவாவா குடும்ப ஆச்சாரம் எப்படியோ அப்படி. இது எதுக்காக அப்படி பரமாறணும்? எல்லாமே வயத்தில் ஒன்றா தானே சேரப்போகிறது. வயத்தில் ஒன்றும் இந்த பச்சரிக்காக தனியாக ஒரு பாக்கெட்டு,
பாயசத்துக்காக தனியாக ஒரு பேக்கெட்டு, பொரிச்சு குழம்புக்காக தனியாக ஒரு பேக்கெட்டு, ரசத்துக்காக ஒரு பேக்கெட், அப்படி வைக்கிறீங்க பகவான். எல்லாம் ஒரு வயத்தில் கலந்து தான் போகிறது. சாப்பிட்ற பொழுதும் தெர் இஸ் நோ பர்டிகுலர் ஆர்டர். நீங்கள் இந்த கறியாக தான் முதல்ல சாப்பிடணும், ஏதாவது உண்டா அவருக்கு என்ன பிடிச்சிருக்காக முதல்ல சாப்பிட்டு போகிற. ஏன் இந்த கிரமத்தில் பரமாறதுன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இமேஜினரி எக்ஸாம்பிள் நினச்சி பாருங்க. சேப்பங்கள் ஏதோ போட்டால் அது நன்னா இருந்தது அன்னைக்கு, அவருக்கு பிடிச்சிருந்து எல்லா சேப்பங்களையும் சாப்பிட்டுட்டார். நாலு பீஸ் போட்டால் நாலு பீஸும் சாப்பிட்டுட்டார். இன்னும் கொஞ்சம் சேப்பங்கள் வேணும்னு தோணுறது அந்த பிராமணருக்கு. அவர் வாயத்திலிருந்து கேட்கப்படாது, மௌனமாக சாப்பிடுங்கன்னு வேறு பிரார்த்திச்சிருக்காரே கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுவார், சேப்பங்கிழங்கு ஒரு பீஸாவது இருந்தால் அதை சுட்டி காட்டலாம், ஆனால் சேப்பங்கிழங்கு முழு உள்ளே போயிடுச்சு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணுறது. அப்போ சேப்பங்கிழங்கு எங்கே பரமாறினாலோ அந்த இடம் காலியாக இருக்கும்னு இவர் சாப்பிட்டதுனால அந்த இடத்த தொட்டு காட்டினா இந்த இடத்துல என்ன பரமாறினாமோ அதே வஸ்துவை கொண்டு பரமாறணும்னு, பரமாறுறவா இங்கிதம் தெரிஞ்சுட்டு பரமாறணும். எத்தனை விஷயங்கள் இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தில், இதெல்லாம் நமக்கு தெரியறது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அது மாட்டம் வாழையடி வாழையாக வந்துட்டே இருக்கும். மாமியார் சேர்ந்து மாட்டு பொண்ணுக்கு சம்பிரதாயமாக வந்துட்டு இருக்கும். இப்போ மாமியார் மாட்டு பொண்ணு சேர்ந்து இல்லாத காலமாக எடுத்து பல குடும்பங்களில் சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களில் கூட மாமியாருக்கே சந்தேகம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாமல், வயசு 60 ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியல இந்த சம்பிரதாயங்கள்லாம் தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி வியாசப்பீடத்துலேருந்து ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதுக்காக ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு சொன்னேன். இந்த மாதிரி சர்வ இந்திரியங்களும், சர்வ கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கு உரிய தேவதைகள் இவ்வளவு சிச்சு பண்ணி விட்டார் சுவாமி. ஆனால் அது சேர மாட்டேங்கிறது, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த தேங்காய் அரைச்சி விடாத கூட்டாட்டமாக தனித்தனியாக ஒரு பக்கத்தில் கறிக்காய், தனியாக இன்னொரு பக்கத்தில் லிக்விட் ஓடிட்டுருக்கு. அது மாட்டில் மூத்தாள் குழந்தையாட்டமாக சேராமல் அப்படி இருந்துட்டுருக்கு. சுவாமி பார்த்தா நம்முடைய அம்சம் உள்ளே இல்லை, அதனால தான் சேர மாட்டேங்கிறது. பாண்டிங் எலிமெண்ட் தேவைன்னு சொல்லி தானே உள்ள அப்படி பிரவேசம் பண்ணி அத்தனை உலகத்துக்கும் அந்தரியாமையா உள்ள பிரவேசம் பண்ணிவிட்டார். எல்லா பூதங்களும் எல்லா தேவர்களும் தனித்தனியா இருக்கிறாள், பகவான் உள்ள பிரவேசம் பண்ணாள். ஏதே பூத கணாக ததேந்திரிய கணாக தேவாச்ச ஜாதா பிருத்தக்கு நோஷே குஹு புவனாண்ட நிர்மிதி விதௌ தேவை ரமீபிஸ்ததா தும் நானாவித சு சிபிகி நுதகுண தத்வானி அமுனி ஆவிஷன்னு சேஷ்டாசக்தி முதீர்ய தானி கடையன்னு ஹைரண்யமண்டம் வியதாக அண்டம் தற்கது பூர்வசிஷ்ட சதிதேகே அதிஷ்டத் சகஸ்ரம் சமாக நிர்பிந்தன்ன கிருதாக சதுர்தச ஜகத் ரூபம் விராடாஹ்வயம் சாகசிரைகி கரபாத மூர்த்த நிபகைகி நிசேஷ ஜீவாத்மக நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமயாத். பஞ்சம தசகத்தில் போய் பட்டத்திரி இதெல்லாம் சொல்கிறார். இப்படி தானே உள்ள புகுந்தான் பகவான்கிறத வேதம் சொல்லிருக்கு. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷது ததனு பிரவிஷ்யா சச்சத்யச்சா பவத்து. தானே உள்ள புகுந்து அந்தரியாமியாக புகுந்துட்டான். இப்படி சிருஷ்டி கிரமத்தை செஞ்சுட்டு பகவானுடைய நாபீக மதத்திலேருந்து ஏற்பட்ட பிரம்மா, அந்த பிரம்மா நாரதனுக்கு உபதேசம் பண்ண சங்கேபமான பாகவதத்தை 7வது அத்தியாயத்தில் 2வது ஸ்கந்தத்தில் சொல்கிறாள். பகவானுக்கு ஹரிங்கிற பேர் இப்படி வந்ததுங்கிறத சொல்கிறாள். ஆரம்பத்தில் ரிஷிகள்லாம் சேர்ந்து அந்த ஹரிங்கிற நாமாவை சூட்டுற பொழுது பேரனா இருக்கக்கூடிய சுவாமிபூமனும் சேர்ந்து ஆமோதனம் பண்ணி அந்த பேரை சொல்லி அழைச்சாலாம் தாத்தாவை. மூ உலகத்துடைய ஆர்த்தியையும் சொல்ல முடியாத ஆர்த்தி வெளியில் சொல்லவும் முடியல, உள்ள வச்சு மெல்லவும் முடியல. அப்பேற்பட்ட பெருந்துக்கத்தையும் திருடக்கூடியவன் அதனால்தான் அவனுக்கு ஹரின்னு பேரு. லோகத்ரயஸ்ய மகதீம் அகரத் யதார்த்திம் ஸ்வயம்புவேனமனுனா ஹரித்யனூக்தா. அனூக்தகான்னு இருக்கிறதுனால தானும் பின்தொடர்ந்து சொன்னார் அப்படின்னு நாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஸ்வயம்புவே நமனுனா ஹரித்யனூக்தா. சாதாரணமாக பேரனுக்கு தாத்தா நாமகரணம் பண்ணுறது உலகத்தில் எல்லா குடும்பங்கள்லையும் சகஜமாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சன்னிவேஷம். பேரனாக இருக்கக்கூடிய சுவயம்புவனும் தாத்தாவுக்கு நாமகரணம் பண்ணிருக்காள், ஹரின்னு நாமகரணம் பண்ணாள். ஹரன்னு சொன்னாலும் அதே அர்த்தம்தான். எவன் ஒருத்தன் திருடுறானோ அவனுக்கு தான் ஹரதீதி ஹரஹா. எதை திருடுறான் அப்படின்னா, திருடர்களுக்கெல்லாம் தலைவன் வேதம் சொல்லிடுத்து.
தஸ்கரணம் பதகே நமஹ திருநாம் தலைவனா இருக்கக்கூட பரமேஸ்வரா உனக்கு நமஸ்காரம். ஸ்ரீருத்ரத்து போய் நமஸ்காரம் பண்ணி விடுத்து 300 நாம கண்ட த்ரிஷதியில ருத்ர த்ரிஷதியில ஒரு நாம எதை திருடுறான் அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணக்கூடிய வாளுடைய ஆர்த்தி எல்லாத்தையும் திருடுறாமா, பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அதெல்லாம் ரொம்ப பிராச்சீனமான பேர், இப்ப யாரும் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறதா தெரியல. பிரணதார்த்திகரன் பேரை வச்சு விட்டா ஹரன்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை, பிரணதார்த்தின்னு கூப்பிடக்கூடாது. ரொம்ப பேர் மாதிரி கூப்பிட்டுருவா. பிரணதார்த்தின்னா நமஸ்காரம் பண்றவாளுக்கு ஆர்த்தியா துக்கஸ்வரூபமா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமாயிடும். சில பேர் ரொம்ப தமிழ் பற்று அதிகமா இருந்து தமிழ்ல ஹாங்கிற அக்ஷரம் கிடையாது, இந்த ஹா வரக்கூடிய இடத்துல கா வந்துடும், அதை போய் மாத்திரைன்னு பிரணதார்த்திகரன்னு பண்ணிடுவா. நீ தமிழ்லயே பேர் இருந்துட்டா வேற, சம்ஸ்கிருத பேரை போய் தமிழ்ல எப்படி இருக்கோ அப்படிதான் உச்சரிக்கணும். அக்ஷரத்தை பண்ணா இது டிரான்ஸ்லிட்ரேட் தான் பண்ணலாம், அது அப்படியே இந்த ஹாவை காவா மாத்துட்டா அர்த்தம் அடியோட மாறி போயிடுறது. நமஸ்காரம் பண்ற வாளுக்கு ஆர்த்திய கொடுக்கக்கூடியவன் அர்த்தத்தை கொடுத்துடும். அதனால ஜாகிரதையா அந்த ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதுலேருந்து டீவியேட் பண்ணாமல் அப்படியே அந்த நாமாவை அப்படியே சொல்லணும். அவனுக்கும் ஆர்த்தி எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ற வாளுடைய ஆர்த்திய திருடத்தினால பிரணத ஆர்த்திகரன்னு பேரு, மூலகங்களுடைய ஆர்த்தியும் திருடத்தினால இவனுக்கு ஹரின்னு பேரு. அதனால ஹரி வேறு இல்லை, ஹரன் வேறு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். பகவான் செய்த அவதாரங்களை எல்லாம் சங்கேபமா எடுத்து நாரதருக்கு 7வது அத்தியாயத்துல பிரம்மா உபதேசம் பண்ணி யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணான் தெரியுமா, எஸ்யா எந்த பிரபு யாருக்கு அனுகிரகம் பண்றாளோ அவளுக்கு தான் மாயை கடக்க முடியாத மாய அவதான் கடந்து போயிடுறான். ஏஷாம் சயேவ பகவான் தயேதனந்தா சர்வாத்மனா ஆஸ்ரித பதஹா யதி நிர்வீகம் தே துஸ்தராம் அதிதரந்தி சதேவ மாயா நைஷாம் மமாகமிதி தீகி ஸ்வஸ்ரிகால பக்ஷ்யகே. யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்றாளோ அவாதான் மாயை கடக்க முடியாத மாயையை கடந்து விடுறாள். பகவானுடைய தயையால் தான் மாயையை கடக்கணும். அந்த தயை யாருக்கு செலுத்துறான் சுவாமினா, சீட்டு குறுக்கி போட்டு இவனுக்கு தயை இவனுக்கு தயை வாண்டான்னு ஆர்பிட்ரியா பகவான் தீர்மானம் இல்ல. சர்வாத்மனா ஆசிரித பதகா எதி நிர்வியதீகம், மனசான வாக்கால சரீரத்தால சர்வகரணங்களாலையும் பகவானையே யார் ஆசிரியிருக்காளோ, கொஞ்சம் கூட மனசுல கபடமே இல்லாமல் நேர்மையா இருந்து யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு தான் பகவான் இப்படி அனுகிரகம் பண்றாள். மாயவா கடந்து விட்டாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நைஷாம் மமாகம் இதி தீகி ஸ்வஸ்ருகால பக்ஷியே. இந்த சரீரம் ஒரு நாளைக்கு கீழே சாஞ்சி விட்டு எங்கேயோ காட்டு பிரதேசத்துல போயிட்டே இருக்கோ சாஞ்சி விடுத்துனா, அடுத்தாப்புல கொஞ்ச நாய்க்குள்ள என்ன ஆகும், நாய்க்கும் நரிக்கும் காக்காய்க்கும் கழுகுக்கும் ஆகாரமா போயிடுமே இந்த சரீரம். அப்படி இருக்கக்கூடிய சரீரத்தை போய் நான் நினைக்கலாமா, அப்பேற்பட்ட சரீரத்தை என்னுடையதுன்னு நினைக்கலாமா, நான் என்னுடையதுங்கிற எண்ணம் இருக்காதாம், சரீரத்துடைய ஸ்மரணம் இருக்காதாம். நைஷாம் மமாகமிதி தீஹி ஸ்வஸ்ருகால பக்ஷ்யகே ஏஷாம் சயேவ பகவான் தயேதனந்தா சர்வாத்மனா ஆஹாஸ்ரித பதஹ யதி நிர்வ்யதீகம் தே துஸ்தராம் அதிதரந்தி சதேவ மாயாம் நைஷாம் மமாகமிதி தீஹி ஸ்வஸ்ரிகால பக்ஷ்யகே. ஸ்ரீகாலம்னு சொன்னாலும் ஸ்ரீகாலம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், நரின்னு அர்த்தம். இதை இதெல்லாம் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை சுவாமி கொடுத்த ட்ரிபிகேன் பிடிவார சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறபோது ஒரு 300-400 முறை அந்த 12 வருஷத்தில் தரிசனம் பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு மாடியில் இருந்தால் கீழே வா பூர்வாசிரம குடும்பம், அவளுக்கு மாத்திரம்தான் அப்படி இருக்கலாம்னு தெரிவாள்லாம் சொல்லுவாள். ஏன்னா குடும்பத்துடைய ஸ்மரணமே இல்லை. சன்னியாசாசிரமம் உத்தமமான சன்னியாசி அப்படின்னு மகான் சிவன் சார் வாக்கால சொன்னான். மாடியில் போது சாதாரணமாக யாராவது கைங்கரியம் பண்ணுறவா யாராவது இருப்பா, சிஷ்ய வர்க்கங்களில் யாராவது இருப்பா. அன்னைக்கு ஒற்றுமை இல்லை, அவள் தனியாக இருந்தா. அவளுக்கு அந்த கண்ணில் ஒரு உபாதை இருந்ததுனால அப்பப்போ இந்த ட்ராப்ஸ் போடணும் கண்ணில். அங்கே தனியாக இருக்கிறதுனால அந்த ட்ராப்ஸ் போடுற டைம் இருந்தது, நான் போடட்டுமான்னு கேட்டேன். சரி போடுங்கன்னு சொன்னால் ஏதோ போட்டேன். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு தான் கீழே இறங்கி அவள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கீழே இறங்கிறது அவள் பூர்வாசிரம புத்திரி இருந்தா. இது மாதிரி அப்பாவுக்கு ட்ராப்ஸ் போட்டுட்டு வந்தேன், சுவாமிகளுக்கு போட்டு வந்தேன்னு சொன்னேன். அவ நான் இப்போ தான் நீங்கள் வரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி தானே ட்ராப்ஸ் போட்டேன்னு சொன்னான். அந்த ட்ராப்ஸ் போட்டதே தெரியல அவளுக்கு. நான் போய் கேட்ட உடனே சரி போடுங்க அப்படின்னு விட்டேன். சரிய ஸ்மரணமே இல்லை, அப்படி குருவா இருப்பம் தியானத்தில் மக்னமாக இருந்துட்டா. இது மாதிரி இருக்கா புண்ணிய புடிஷாள் பற்றி அங்கங்கே சொல்கிறேன். என்னக்கா ஒன்றும்
நான் நேரடியாக அனுபவத்தில் பார்த்த விஷயம். இன்னொன்று, இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பெரன்னியல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அந்த மாதிரி நாம் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கணும், கோடிக்கணக்காக ஜென்மம் எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய அடைகிறதுக்கு இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு ஆசையாவது மனசில் வரணுமே. சரீரத்துடைய ஸ்மரணம் இல்லாமல் நைஷாம் மமாஹமிதி தீகி ஸ்வஸ்ருகாலபக்ஷே, இப்படி சங்கிரமா பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் பிரம்மா நாரதனுக்கு உபதேசம் பண்ணி, இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம், பகவான்கிட்டேந்து கிரகிச்ச நாலு ஸ்லோகங்களில் பகவான் உபதேசம் பண்ணால் அதை எடுத்து உனக்கு சொல்லியிருக்கேன். சங்கிரகமா பகவானுடைய விபூதியை சொல்லியிருக்கேன். சங்கிரஹோயம் விபூதி நாம் துவமே தத் விபுலி குரு யதாஹரு பகவதி நிருணாம் பக்திர் பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இதி சங்கல்பிய வர்ணயஹ. இதை போய் விஸ்தாரப்படுத்தி உலகத்தினி பரப்பணும் நாளாம் நாரதர் கூப்பிட்டு பிரம்மதேவன், எப்படி பரப்பணும் தெரியுமா, கேட்கக்கூடியவர்களுக்கு எப்படி பகவான்கிட்ட பக்தி ஏற்படுமோ அந்த மாதிரி பரப்பணும். நம்ம பாண்டித்யத்தை காட்டுறதுக்காக இல்லை, கேட்கிறவாளுக்கு பக்தி வரும்படியா சொன்னோம். யதாகரு பகவதி நிருணாம் பக்தி பவிஷ்யதி சர்வாத்மனி அகிலாதாரே இதி சங்கல்பிய வர்ணயா மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்யானுமோததஹா நித்யம் மாஹயா ஆத்மானமுக்யதி. ஏழாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் பரஸ்ருதி சொல்கிறார். அந்த அத்தியாயத்துக்கு பகவானுடைய மாயதான், அவதாரங்களும் மாயதான். சுத்த அத்வைத நிலையில் பார்க்கும்போது பிரபஞ்சமே இல்லை, பிரபஞ்சத்தை ரட்சிக்கக்கூடிய விஷயமும் இல்லை, அது இதுவும் மாயா சம்பந்தம்தான். ஆனால் பகவானுடைய மாயா சம்பந்தத்தால் ஏற்பட்ட அவதார விஷயங்களை யார் வாயால் சொல்கிறாளோ, யார் அனுமோதனம் பண்ணுறாளோ, இது பாகவதத்துக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர், யார் சொல்கிறாளோ யார் சிரத்தையோடு தினம் கேட்குறாளோ, இது ரெண்டும் சொன்னால் போகிறாதோ, ஈஸ்வரஸ்ய அனுமோதத்தக. யாரோ ஒருத்தர் அப்படி தெருவில் போகிற போது ஒரு ஸ்நேகிதரை சந்தித்தார், எங்கே போயிட்டு வரேன்னா, எங்கேயோ பாகவதம் கேட்டுட்டு வரேன்னார். அப்படி ஆகா இன்றைக்கி என்ன கதைன்னு கேட்டார். இன்றைக்கி ஏதோ இந்த சரித்திரம்னு சொன்ன உடனே ரொம்ப உத்தமமான சரித்திரமாச்சேன்னு ஆமோதனம் பண்ணா போடுவான். அதை ஆமோதனம் பண்ணி விட்டாலே அவளுக்கும் அனுமோதனம் பண்ணக்கூடியவர்களுக்கு கேட்ட பலன் அவளுக்கும் கிடைச்சிடுது. இது மாதிரி சொல்கிறவா கேட்குறவா அது ஆமோதனம் பண்ணக்கூடியவா, மூணு வர்க்கத்துக்கும் என்ன பலன்னால் மாயா ஆத்மா ந முக்கியதி. மாயையில் போய் அவள் மனசானது மோகமடைஞ்சு ஒரேடியாக ஏமாந்து போயிடாது. மாயாம் வர்ணயதோ முஷ்ய ஈஸ்வரஸ்ய அனுமோதத்தா ஸ்ருண்வத ஸ்ரத்தயா நித்யம் மாஹயா ஆத்மா ந முக்கியதி. உடனே 26 ஸ்லோகங்களால் 8வது அத்தியாயத்தை பரீட்சித்து பிரார்த்திக்கிறார். பரீட்சித்து கேட்ட கேள்விகளில் லாங்கஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரெச் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இந்த 8வது அத்தியாயம் தான். 2வது ஸ்கந்தத்தில் 26 ஸ்லோகங்கள், இதை விட ஒரு ஸ்லோகம் கூட விதுரர் மைத்ரேயரை பார்த்து 27 ஸ்லோகங்களால் கேட்க போகிறாள். 3வது ஸ்கந்தத்தில் இங்கே 2வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 26 ஸ்லோகங்களால் பிரார்த்திச்சார். நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணோம், பகவான்கிட்ட போய் மனசில் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், யதாகம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேஷ்ய நிஸ்ஸங்கம் மனஹா சக்ஷே கலேவரம். 7வது நாள் சக்ஷங்கம் வரப்போகிறான், சரீரம் கீழே விழப்போகிறதுனோ அந்த கெடு இருக்குது, மனசில் ஞாபகம் இருக்குது, அதை வச்சுருந்து மனசில் வச்சுருந்து சொல்கிறார் பரீட்சித்து. இங்கே எப்படி நிஸ்ஸங்கமாக சங்கமே இல்லாத மனசை கிருஷ்ணன்ட்ட கொண்டு போய் செலுத்தி நான் சரீரத்தை விட முடியுமோ அந்த மாதிரி ஒரு உபாயத்தை நீங்கள் உபதேசம் பண்ணணும். பகவான் என்ன பண்ணுறார், இப்படி பகவத் குணத்தை யார் கேட்குறாளோ யார் சொல்கிறாளோ ரெண்டு பேருக்கும் ஷின்பதாம் ஸ்வகதாம் நித்யம். அதே மாதிரி கிருணதஸ்தஸ்வச்சேஷ்டிதம் காலே நநாதி தீர்க்கேனே பகவான் விஷதே ஹிருதிகி. சீக்கிரமான காலத்தில் சிரத்தையோடு கேட்குறவா சிரத்தையோடு சொல்லக்கூடியவா ரெண்டு பேருடைய ஹிருதயத்திலையும் பகவான் உண்டு சீக்கிரமாக உள்ள பிரவேசம் பண்ணுறான். பிரவிஷ்ட கர்ணரந்திரேனே ஸ்வாஹானாம் பாவசரோருகம் துனோதி சமதங் கிருஷ்ணா சதிதஸ்ய யதா சரத். கதை மாத்திரம் ஸ்லோகம் மாத்திரம் உள்ள காது வழியாக போகலை, அந்த ஸ்லோக ரூபத்தில் சப்த ரூபத்தில் பகவானே உள்ள பிரவேசம் பண்ணுறான். பகவான் உள்ள பிரவேசம் பண்ணி
தீர்த்தத்துடைய அழுக்கு எல்லாத்தையும் சரத் ரித்து எப்படி போக்கி வைக்குமோ அந்த மாதிரி தன் ஹிருதயத்தில் பகவான் நம்ம ஹிருதயத்தில் உட்காந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் போக்கி வச்சுடுறாள். தௌதாத்மா புருஷா கிருஷ்ணபாத மூலம் நமுஞ்சதி முக்த சர்வ பரிக்லேஷா பாந்தஸ்வசரணம் யதா. எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சு மனசு நொந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் பகவானுடைய சரணாரவிந்தத்தை விடுவனா? எங்கேயோ யாத்திரை பண்ணவன் திரும்பி தன்னுடைய ஸ்வஸ்தானம் தன் கிரகத்துக்கு வந்து சேரமாட்டோமா சேரமாட்டோமான்னு ஏங்கி தன் கிரகத்துக்கு வந்தா எவ்வளவு நிம்மதியா இருப்பனோ அந்த மாதிரி பகவானுடைய சரணத்துல போய் சேர்ந்தவன் எங்கெங்கெல்லாமோ நொந்து போய் வாழ்க்கையில நொந்து போய் இருக்கக்கூடியவன் பகவான் சரணத்தை விடுவனா? நீங்க விஸ்தாரமா எடுத்து பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லணும். பகவான் செய்த அவதாரங்கள் என்னென்ன அவதாரங்கள்ல என்னென்ன லீலைகள் பண்ணாள், அந்த பகவானுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உலகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய மனுக்களுடைய சரித்திரம், பிரம்மதேவன் பண்ண சிருஷ்டி, பகவான் பண்ண சிருஷ்டி, அந்த மனுக்களுடைய காலத்தில் நடந்த அற்புதங்கள், எத்தனையோ விதமான பக்தர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாலே அந்த பக்தர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ண, இதெல்லாத்தையும் எடுத்து விஸ்தாரமா எடுத்து நீங்க சொல்லணும். நமே சவ பராயந்தி பிரம்மன் அனசநாதமிகி பிபதா அச்சுத பீயூஷம் அந்யத்ர குபிதா த்விஜாது. சரி, தீர்த்தபானம் கூட பண்ணாமல் உட்கார்ந்துருக்காளே, எங்கேயாவது உயிருக்கு ஆபத்து வந்துட்டு போதோன்னு கவலைப்படாதுங்கோ, என் உயிருக்கு ஆபத்து வராது. ஒரே ஒரு கெடு இருக்கு, பிராமண சாபம் ஏழாவது நாள் தட்சம் கடிச்சுதான் உயிர் பிரிகுமே தவிர வேற காரணத்தால பசிதாகத்தால சரீரத்தை விட்டு உயிர் பிரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, உங்க வாக்கிலிருந்து பகவானுடைய கதாமிருத்தத்தை பானம் பண்ணிட்டு இருக்கேன். நமேச பராயந்தி பிரம்மன் அனசநாதமிகி பிபதா அச்சுத பீயூஷம் அந்யத்ர குபிதா த்விஜாது. இப்படி விஸ்தாரமா சொல்லணும்னு பிரார்த்திச்ச உடனே மேல பரீட்சத்துக்கு அனுகிரகம் பண்ணி பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா ஏற்பட்டார்னு கதை ஆரம்பிச்சு மேல சொல்றாள். ஒன்பதாவது அத்தியாயத்துல நாபிகமலத்தில் ஏற்பட்ட பிரம்மா அவர் என்ன பண்றது ஒன்றும் தெரியல, அவருக்கு ரெண்டு அக்ஷரங்கள் காதல விழுந்துதான். செஞ்சிந்தையின் துவக்ஷரமே கதாம்பசி உபாஷுணோது துர்கதிதம் வச்சோ விபுகு. ரெண்டு அக்ஷரங்கள் இருமுறை சொல்லப்பட்ட ரெண்டு அக்ஷரங்களை கேட்டேன். துர்கதிதம் வச்சோ விபுகு, இது உபதேசமோனோ ரகசியமாக தான் இருக்கும், வியக்தமாக சொல்ல மாட்டாள். அது என்ன உபதேசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ளூ கொடுத்தாள், ரெண்டு க்ளூ கொடுத்தாள். ஸ்பர்ஷேஷு யக்ஷோடசமே கவிம்சம் நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத்தனம் விதுகு. அக்ஷரங்களில் பதினாறாவது அக்ஷரம், இருபத்தோராவது அக்ஷரம், ரெண்டாவது க்ளூ நிஷ்கிஞ்சனர்கள் தனக்குன்னு எதையுமே வச்சுக்காமல் சர்வசங்க பரித்தியாகம் பண்ண மகான்களுக்கு எது தனமாக இருக்குமோ அதை இருமுறை கேட்டாராம் பிரம்மதேவன். பதினாறாவது அக்ஷரம் என்ன, இந்த கட்டபியாத சங்கியில் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும்போது நாலு பிரிவாக பிரித்து பார்த்தோம். கீழே ஒரு நாள் சொன்னேன், காதினவா டாதினவா பாதி பிஞ்சா யாதி அஷ்டான்னு. இப்போ மொத்தமாக வரிசையாக பார்க்குற போது காக்கா காக்கண்ணா சாச்சா ஜாஜானா டாட்டா டாடானா தா, பதினாறாவது அக்ஷரம் தா, அப்புறம் தாத்தா தாதானாக்கு அப்புறம் பாங்கிறது இருபத்தொன்னாவது அக்ஷரம். அதனால் தப தப தபஸ் பண்ணு தபஸ் பண்ணு, அதான் நிஷ்கிஞ்சவர்களுக்கு இதானே தனம், தபஸ் தானே தனம். இதை இருமுறை கேட்டாலாம். இதை பட்டத்துக்கு ரொம்ப அழகாக ஏழாவது தசகம் ரொம்ப அத்தியுதமாக சொல்கிறேன். சுயம் விஸ்வ விசர்க தத்தகிருதய சம்பஷ்யமான போதம் கல்வனவாப்ய விஸ்வ விஷயம் சிந்தா குலஸ்திவானு தாவத்வம் ஜகதாம் பதே தப தபேதி ஏவம் ஹி வைகாயசீம் வாணீம் ஏ நம சிஸ்ரவா ஸ்ருதிசுகாம் குர்வன் ஸ்தப பிரேரணா. நம்ம பார்த்து யாரு சொன்னால் தெரியலையே, கோசவு மாமவதத் புமான் இது ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே திக்ஷுத்வீக்ஷிமப்பனீட்சிதவதா வாக்கியார்த்தம் உற்பத்தா திவ்யம் வருஷசகசிரம் ஆத்ததபசா தேனத்வமாராதிதா தஸ்மை தர்ஷிதமானசி ஸ்வ ஸ்வநிதயம் வைகுண்டமேக அற்புதம். யார் நம்ம பார்த்து சொன்னா தெரியலையே, அந்த மூலப்பொருளும் தெரிஞ்சுக்கணும்னு
தேவ வருஷத்துல ஒரு 100 வருஷங்கள் திவ்யம் வருஷ 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம். தேவ திவ்யம் வருஷ சகஸ்ரம் அத்த தபசா சேனத்வமரஹாதிதா 1000 வருஷங்கள் தேவ வருஷத்துல தான் மனுஷ கணக்குக்கு 360,000 வருஷங்கள். பகவான் நாராயணன் பிரம்மாவுக்கு நேர் பிதா. அந்த அப்பாவை பார்க்கறதுக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய பிரம்மா 360,000 வருஷங்கள் கடுமையா தபஸ் பண்ணாருன்னு சொன்னார். நாமெல்லாம் பகவான்கிட்ட இருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான தலைமுறைகள் விலகி வந்துட்டோமே, இன்னும் எவ்வளவு அதிகமான தபஸ் பண்ணணும். எப்போதுமே கிட்டக்க இருக்கிறவனுக்கு பார்க்கறதுக்கு சுலபம், தூரத்தில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் இன்னும் கஷ்டமான ஒரு வஸ்துவை பார்க்கறது. நாம ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வெகு தூரத்தில் இருக்கோம் பகவான்கிட்ட இருந்து. எவ்வளவு தபஸ் பண்ணோம், எத்தனை ஜென்மா எத்தனை யுகங்கள் தபஸ் பண்ணோம், அப்படி தபஸ் பண்ணி 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணி முடிக்கிற பொழுது வைகுண்டத்தை முதல்ல காட்டி கொடுத்தாலாம். எந்த வைகுண்டத்தில் மாய பிரவேசம் பண்ணாதோ, எந்த வைகுண்டத்தில் காமம் கோபம் சோகம் மோகம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துர்கணங்களுக்கெல்லாம் இடம் கிடையாதோ, அப்பேற்பட்ட வைகுண்டம் உன்னுடைய வாசஸ்தானம் ஜெயத்தோடு பிரகாசிக்கிறதே குருவாயிருப்பா. மாயா எத்த கதாபி நோவி குருதே பாதே ஜெகத்யோ பகிஹி சோக க்ரோத விமோக சாத்வ சமுகாஹ பாவாஸ்து துரங்கதாஹ சந்திரானந்த ஜரீச எத்ர பரம ஜோதி பிரகாசாத்மகே தத்தே நாம விபாவிதம் விஜயதே வைகுண்ட ரூபம் விபோ. முதல்ல வைகுண்ட தர்சனம், அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் பகவானுக்கு நித்திய சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களுடைய தர்சனம். யஸ்மின் நாம சதுர்புஜாக ஹரிமணி ஷமாவதா தத்விஷஹ நானாபூஷண ரத்ன தீபித திசோ ராஜத்விமானாலயாக பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக திவ்யந்தி திவ்யா ஜனாக சத்தே தாம நிரஸ்த சர்வசமலம் வைகுண்ட ரூபம் ஜயேத்து. பகவானுடைய சாருக்கியத்தை அடைஞ்சு அவனை போல் சதுர்புஜங்களோட சங்கச்சக்கரங்களோடு சேர்ந்து பிரகாசிக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் அவளுக்கு இப்பேற்பட்ட பதம் எப்படி கிடைச்சதுனால் பரம பக்தியால் அடைஞ்சிருக்காள். பக்தி பிராப்த ததா விதோன்னத பதாக திவ்யந்தி திவ்யா ஜனாக எந்த வைகுண்டத்தில் இந்த விஷ்ணு பார்ஷதர்களெல்லாம் நித்திய சூரியர்களோடு சேர்ந்து பிரகாசிக்கிறாளோ அப்பேற்பட்ட வைகுண்டம் எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் நிரஸ்த சர்வசமதம் வைகுண்ட ரூபம் ஜெயேது. ரொம்ப ஜெயத்தோடு பிரகாசிக்கிறதே கடைசியில் மகாலட்சுமி தாயாருடைய தரிசனம். அவ மகாலட்சுமி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக எத்தனையோ பணிப்பெண்கள் தேவலோகத்து பணிப்பெண்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாளாம். மகாலட்சுமி ஒரே ஒரு தாமரையை கையில் வச்சிருந்து பகவானுடைய சரணத்தை 24 மணி நேரமும் ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டுருக்காளே, உடம்பு பிடிதா பிடிச்சிட்டு இருக்காளே மகான்கள் எல்லாம். அந்த பகவானுடைய சரணத்தில் ஏகாந்தமாக ஒரு க்ஷணகாலம் கிடைக்காதா, இந்த தாமரையை பகவானுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காளாம். எந்த வைகுண்டத்தில் இந்த மகாலட்சுமியானவள் ஒரு மின்னல் குடியாட்டமாக ஜொலிக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரானவள் எந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்துக்காக உலகம் முழுக்க ஏங்கிட்டு இருக்குமோ அந்த மகாலட்சுமி உன்னுடைய சரணத்தை ஒரு புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்காளே, அந்த வைகுண்டத்தை எனக்கு நீ கொடுக்கணும் குருவாயிருப்பா. நானாதிவ்யவதூஜனீஹி அபிவிருதா விஜுல்லதா விஸ்வோன்மாதனஹ்ருத்யாகாத்ரலதயா வித்யோதிதா சாந்தரா த்வத்பாதாம்புஜ சௌரபைக குதுகாத் லக்ஷ்மீ ஸ்வயம் லக்ஷ்யதே யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவா தத்தே பதம் தேகிமே. இது ஒரு அழகு என்னன்னா பகவானுடைய திருவடியே ஒரு தாமரையாட்டமா இருக்கு, அந்த தாமரையில ஒரு பிராகிருதமான தாமரையை அர்ப்பணம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காளாம். துத்பாதாம்புஜ சௌரபைக குதுகாத்து இங்கே ஸ்லோகத்துக்கு நேர் அர்த்தம் பார்த்தேன்னா தாமரையை கையில் வச்சுட்டு காத்திருக்காள் அப்படின்னு இந்த இடத்துல இல்லை. துருவனுக்கு சுனீதி உபதேசம் பண்ணுற போது நான்யம் தத பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருகியத்தே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயா இதரேகி அங்க விமிருகியமானயா. தாமரையும் கையுமாக பகவானை தேடின் இருக்காள் மகாலட்சுமி தாயார்னு அந்த இடத்துல பாகவதத்தில் பின்னாடி ஸ்லோகம் வருது. அதை மனசில் வச்சுன்னு சொல்லித்து பட்டத்தினுடைய இந்த ஸ்லோகத்தில் நேரடியாக பார்த்தேன்னா அந்த பகவானுடைய திருவடி தாமரையுடைய நறுமணத்தை
அடையணும் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பாதாம்புஜ சௌரபைக குத்துகாத்து லட்சுமி ஸ்வயம் லட்சதே யஸ்மின் விஸ்மயனீய திவ்ய விபவா தத்தேபதும் தேகிமே தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத்கோட்டி கிரீட கடக கிரீட்ட தீபிராகிருதி ஸ்ரீவத்சாங்கிதம் ஆர்த்த கௌஸ்துபமணி சாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷத விதிகி தத்தே விபோ பாதுமே. அப்படி திவ்ய ரூபத்தோடு கூட பகவான் நீலமேக சியாமணனாக திவ்யாபரண பூஷித்தனாக பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கிறாள். தத்ரைவம் பிரதி தரிசித்தே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத்கோட்டி ரசக்கிரீட்ட கடகாத்யாகல்ப திப்ராகிருதி ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ஷாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிகி தத்தே விபோ பாதுமே. தத்தே விபோ பாதுமே, அப்பேற்பட்ட ரூபம் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தியே அந்த ரூபம் எனக்கு பிரகாசிக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படி பகவான் தரிசனம் கொடுத்த உடனே காலம்போதகநாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திசாம் ஆவிருண்வான உதார மந்தகசிதஸ்யந்த பிரசன்னானனம் பாஸ்வத்கோட்டி ரசக்கிரீட்ட கடகாத்யாகல்ப திப்ராகிருதி ஸ்ரீவத் பாகு சதுஷ்க. அப்படி பகவானுடைய நாலு கைகளோடு கூட அது கதா மண்டலம் பகவான் தரிசனம் கொடுத்த அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார். சுவாமி சதுர்புஜத்தோடு சங்கச்சக்கர கதாபத்மத்தோடு கூட அப்படி பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட ரூபமானது பிரம்மாவுக்கு நீ தரிசனம் கொடுத்த ரூபமானது என்னுடைய துக்கத்தெல்லாம் ரோகத்தெல்லாம் போக்கி வைக்கட்டும். காலாம்போதகநாய கோமல ருச்சி சக்கரேன சக்கரம் திசாம் ஆவிருண்வான உதார மந்தகசி தஸ்யந்த பிரசன்னானனும் பாஸ்வத்கோட்டி அது கையில தரிச்சு நிற்கக்கூடிய சங்கம் சக்கரம் கதி பத்மத்தோடு கூட ஸ்ரீமத் புஜாமண்டலம் சிருஷ்டு ஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயேத் சிருஷ்டு துஷ்டிகரம் சிரஷ்டாவா சக்தி சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவுக்கு பரம திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த ரூபமானது என்னுடைய ரோகத்தெல்லாம் போக்கி வைக்கணும் உத்வாசனம் பண்ணி வைக்கணும் குருவாயிருப்பா. ஸ்ரீமத் புஜாமண்டலம் சிரஷ்டு ஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயேத். பகவானுடைய ரூபத்தை பார்த்த உடனே பிரார்த்திக்கிறார். ததாபி நாதமானஸ்ய நாஹாதநாதயநாதிதம் பராவரேயதா ரூபே ஜாஹனியாம் தேது அரூபினஹா. நீங்க வாஸ்தவத்துல உங்களுக்கு ரூபம்னு ஒண்ணு கிடையாது, ஆனா பரமாகவும் அவரமாகவும் ரெண்டு ரூபத்துல இருக்கேன். உங்களுடைய ரெண்டு ரூபத்தையும் நான் தெரிஞ்சிக்கும்படியா நீங்க அனுகிரகம் பண்ணம்னு பிரார்த்திச்ச பிரம்மாவுக்கு தத்ரைவம் பிரதிதரிஷிதே நிஜபதே அப்படின்னு தரிசனம் கொடுத்தாரோனோ. இப்ப பிரம்மாவுக்கு என்ன பண்ண, திருஷ்டுவா சம்பிருத சம்பிரம கமலபூகு பாதபாதோருகே பகவானுடைய சரணத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறார். அவருக்கு கையோட கைகோ திண்டு பகவான் அனுகிரகம் பண்ணி நாலு ஸ்லோகங்கள்ல பாகவதத்துடைய சாரத்தை உபதேசம் பண்றார். இதுதான் முத முதல்ல சொல்லப்பட்ட பாகவதம். ஸ்திதாய பவபீதாய பின்னாடி கடைசியில முடிக்கிற போது சொன்னார் பிரம்மாவுக்கு பயம் வந்துட்டான். நாம் இந்த சிருஷ்டி சக்கரத்துல போய் நாம போய் மாட்டின்று போறோமோ கவலைப்படக்கூடிய பிரம்மாவுக்கு காருண்யா சம்பிரகாசிதம் ஸ்திதாய பவபீதாய காருண்யா சம்பிரகாசிதம் பரம கருணையால பகவான் காட்டி கொடுத்தது நாலு ஸ்லோகங்கள்ல சதுஸ்லோகி பாகவதம்னு பேரு. இந்த சதுஸ்லோகி பாகவதம் கொஞ்சம் நிரடலான பாகம்தான், இருந்தாலும் நம்ம விஸ்தாரமா பாகவதத்தை பார்க்கணும்னு ஒரு சத்சங்கல்பத்தோட பகவத் பிரேரணையால ஆரம்பிச்சதுனால இந்த சதுஸ்லோகி பாகவதத்தையும் சொல்லிவிடணும். அகமேவா சமேவாக்ரே நாஹன்யத்யத் சதசத்பரம் பஸ்தாதகம் எதேதச்ச யோவசிஷ்யேத சோஸ்மியகம்
ऋतेर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यात् आहात्मनो मायां यथाभासो यथातमः यथामहान्ति भूतानि भूतेषु उच्चावचेष्वनु प्रविष्टानि अप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम् एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः அன்பயவியதிரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்ர சர்வதஹ. இந்த உலகங்கள்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி நான் ஒத்தன் மாத்திரம் இருந்தேன், வேற எதுவுமே இல்லை. அகமேவா சமேவா கிரே நான் யத் சதசத் பரம்ஹு. அதாவது கண்ணுக்கு தெரியிறது கண்ணுக்கு தெரியாது, சத்து அசத்து எதுவுமே இல்லை. அப்புறம் உலகத்தை சிருஷ்டி பண்ணப்புறம் பச்சாதகம், அதுக்கப்புறம் நானே உள்ளே புகுந்து பிரவேசம் பண்ணியிருந்தேன். உலகங்களெல்லாம் கடைசியில் லயமடைகிற பொழுதும் நான் ஒத்தன் மாத்து மிச்சம் இருக்க போகிறேன். யோவ சிஷ்யேத சோஸ்மியகம், பகவான் உள்ள அந்தரியாமியாக உலகத்தில் பிரவேசம் பண்ணிருக்கானே, ஆனால் கண்ணுக்கு தெரியலையே. நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு எஜமானர் ஆரம்பித்தேன். பணம் எங்கேயோ லோன் சாங்ஷன் எடுத்து அவருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒன்றும் ஐடியாவே கிடையாது. யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கட்டு கொடுத்தார், வார வாரம் அவர் பில்லு கொடுப்பார், இவர் அந்த பில்லை செட்டில் பண்ணாதான் அடுத்த வாரம் வேலை ஓடும். அந்த பில்லை இன்னென்ன விஷயங்களுக்கு இன்னென்ன செலவாக இருக்குன்னு ஒரு வாரம் நாலு டேங்கர் ஜலம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அவர் சொன்னால் நல்லா இருக்கிறீங்க, செமெண்ட்டு ஸ்டீலு மணல் இதெல்லாம் போட்டேன்னா சரி, ஜலம் போட்டிருக்கே ஜலம் தெரியவே இல்லையே, நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிருக்கே தெரியவே இல்லையே அப்படின்னா, இவருக்கு புரிய வச்சு நம்ம வீடு கட்ட முடியாது. அந்த ஜலம் வேண்டாமா, மிக்சிங்க்கு வேண்டாமா, க்யூரிங்க்கு வேண்டாமா, எத்தனையோ காரியங்களுக்கு ஜலம் தேவையாக இருக்கே, ஜலம் தெரியலையே. வீடு கட்டினப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் மேலே வந்த உடனே ஜலம் தெரியலேன்னு ஒரு எஜமானர் கேட்டார்னா, அவரோட வியாபாரம் பண்ண முடியுமா, அவருக்கு போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, நீங்கள் வேறு கான்ட்ராக்டரை பார்த்துக்கணும்னு சொல்ல வேண்டியதுதான் அவர். அதனால் கண்ணுக்கு தெரியப்படாது, ஜலம் நிறைய எழுத்துருக்கு, க்யூரிங்க்கு நிறைய எழுத்துருக்கு, ஆனால் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கில் ஜலம் தெரியப்படாது. ஜலம் கசி ஆரம்பிச்சு விட்டுனா ஸ்ட்ரக்சராக ஏதோ டிஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அது சீலிங்லேருந்து ஜலம் கசியலாமோ கண்ணுக்கு தெரியலை, ஆனால் இவ்வளோ ஜலத்தையும் உள்ளே எழுத்துருக்கு. அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு செவரு எழுப்புறபோது ஒரு கூரை எழுப்புற போது ஜலத்தை எழுத்துருக்கு கண்ணுக்கு தெரியலேங்கிற போது பகவான் உள்ளே இருக்கான் ஆனால் கண்ணுக்கு தெரியலை, அந்தரியாமியாக இருக்கான். இது ஸ்திதின்னு சொல்லக்கூடிய லட்சண காலத்தில். சம்ஹார காலத்தில் லயமடைகிற போது உலகம் முழுக்க அவன்கிட்ட ஒடுங்கி போயிடுறது, அவன் மாத்திரம் கடைசியில் மிச்சம் இருக்கான். இந்த மாயைங்கிறது உலகம் முழுக்க தெரிகிறதே அது எது போல தெரியுமோ, நாள் வாஸ்தவத்தில் இல்லாத உலகம் இருக்கிற உலகம் மாதிரி தெரிகிறது, அதான் என்னுடைய மாயன்னு. ராகு கிரகம் ஒன்று இருக்குது, ஆனால் கண்ணால் பார்த்தேன்னா அந்த கிரகத்தை சூரியனையும் சந்திரனையும் அவாடும் கிரகம்தான். சூரிய சந்திரால் பார்க்குற மாதிரி ராகுவை பார்க்க முடியுமா, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாமல் வாஸ்தவத்தில் இல்லாத ஒரு வஸ்துவை இருக்கிற மாதிரி பிரமிக்கும்படியாக செய்யக்கூடிய என்னுடைய மாயையாக இருக்குது. பஞ்சபூதங்களும் சேர்ந்து பூதேஷு உச்சாவச்சேஸ்வனு யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஸ்வனு. பெரிய வஸ்துக்கள் சின்ன வஸ்துக்கள் எல்லா வஸ்துக்கள்லையும் பஞ்சபூதங்கள் உள்ள பிரவேசம் இருக்கு. ஒரு விதத்தில் பார்த்தா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையால் தான் இந்த உலகமே ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அதுக்கு பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு பேர். அஞ்சும் சேர்ந்திருக்கோன்னு பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த மூணும் இந்த அஞ்சும் சேர்ந்ததுனால்தானே அதுக்கு பிரபஞ்சம்னு பேர். எப்படி சேரதுங்கிறதுக்கு சாஸ்திர கிரந்தங்களில் விவேக சூடாமணி முதலிய கிரந்தங்களில் பஞ்சீகரணங்கிற ப்ராசஸை பற்றி ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அதாவது மண்ணுங்கிறது 50% இருக்கும் மனுஷ சரீரத்தில் பார்த்தேன்னா, மண் 50%, மீதி நாளும் அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் நாளும் தலைக்கு 12.5%. இப்படி சேர்ந்து தான் மண் பிரதானமாக இருக்கிறதுனால மிருத்துனா மண், அதுலேருந்து ஏற்பட்ட சரீரம் மனுஷனுடைய சரீரத்துக்கு, அதனால தான் இவனுக்கு மர்த்தியன்னு பேர். மர்த்தன்கிறது தான் மார்த்தல்னு சொல்கிறோம் நாம, அமர்த்தியர்கள்னு சொன்னாக்க இம்மார்த்தஸ் அப்படின்னு ஒரு ஆசையத்த உடனே ஆப்போசிட்டாக ஒரு மீனிங்கை கொடுக்கறது. மண்ணுலேருந்து மிருப்பிண்டத்துலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடியவனாக இருக்கா இந்த ஜீவன். அந்த மாதிரி பல பூதங்கள் சேர்ந்து தான் இந்த உலகம் முழுக்க கண்ணுக்கு தெரிகிறது. யதாபாசோ யதாதமஹா தத்வித்யாத் ஆத்மனோமாயாம் யதாபாசோ யதாதமஹா யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவச்சேஸ்வரம். பஞ்சபூதங்கள் உள்ளே புகுந்திருக்கு அதனால தான் ஒரு வஸ்து தெரிகிறது அப்படின்னு பார்க்குற போது உள்ளே புகுந்திருக்கு, ஆனால் கண்ணுக்கு தெரியலையே. இந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியாக ஒரு வஸ்துன்னு தெரியலையே,
அப்ப புகுந்து புகுந்து இருக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒரு முடியா இருக்கு. காரணமா இருக்கக்கூடிய நிலையில இது உள்ள பிரவேசம் பண்ணறதுக்கு முன்னாடி புகுந்து இருக்கல, காரிய நிலையில ஒரு வஸ்துக்குள்ள புகுந்து இருக்கு. அதனால பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி, பிரவேசம் பண்ணதாகவும் சொல்லலாம் பிரவேசம் பண்ணாததாகவும் சொல்லலாம். அது மாதிரிதான் நானும் பிரவேசம் பண்ண மாதிரியும் இருக்கேன். ததா தேஷு நதேஸ்வகம், உள்ள பிரவேசம் பண்ணிருக்கேன். இதுக்கு காரணம்னு ஒன்று காரியம்னு ஒன்று. காரணங்கள் தான் காஸ், காரியங்கள் தான் எஃபெக்ட். காரணம் தான் பரமாத்மா, காரியங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க அவன்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய எஃபெக்ட். காரிய நிலையில பார்க்கிற பொழுது பகவான் உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கான். காரணம் வந்து பார்க்கும்போது உலகமே இந்த சிருஷ்டி இல்லையே, காரணமாக பிரைமார்டியல் காசாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் பிரவேசம் பண்ணலை. ரொம்ப சுலபமாக அப்படி தெரிஞ்சுதான் போடும். ததா தேஷு நதேஸ்வகம் ஏதாவதேவ ஜிக்யாஸ்யம், இந்த வஸ்துவை இந்த பரமாத்ம வஸ்து இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து இருக்கே, அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கணும். ஜிக்யாஸ்யம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தத்துவத்தை அறிஞ்சிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒத்தன் தெரிஞ்சுக்கணும். தத்துவ ஜிக்யாசுனாமுனா அன்வய வியதிரேகாபியாம் எத் சியாத் சர்வத்ர சர்வதா, எல்லா இடங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் எந்த ஒரு வஸ்து பிரகாசித்துன்னு இருக்குமோ அந்த வஸ்துவை அன்வயம் வெத்திரேக்கம் என்று ரெண்டு விதமான உபாயங்களால் தெரிஞ்சுக்கணும். அன்வயம் வெத்திரேக்கம் என்னன்னு முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது சில நாள் முன்னாடி பார்த்தோம். இருந்தாலும் இங்கே ஸ்ரீதர் சொல்லியிருக்கக்கூடிய வியாக்கியானத்தை அனுசரித்து அன்வயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அது காரியமாக தெரியக்கூடிய சமயத்தில் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, அந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணமாக ஒரு பரமாத்மா இருக்கணும்னு when you are able to infer the cause from the effect adu anvayama pedrathu ana kaarana nilayila ulagathellam sutti pannaradhukku munadi thaniya brahmam mathram irukkapudi samayathile anga vandu anvayathala therinjikka mudiyala ena there is no effect from which you can deduce the cause ana vetirekathala inda kaaranam onnu pravartikkala ulla adnal sutti pannala adnal dhaan inda kaaryam kannukku theriyala அப்படின்னு வெற்றிரேக்கத்தால் அந்த சமயத்தை தெரிஞ்சுக்கணும். காரண நிலையில வெற்றிரேக்கத்தையும் காரிய நிலையில அன்மயத்தாலையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஏதாவதேவ ஜிக்யாஸ்யம் தத்துவ ஜிக்யாசுனாத்மனா, தத்துவ ஜிக்யாசுனாத்மனா அன்வய வெற்றிரேகாபியாம் எத் சியாத் சர்வத்ர சர்வதா. இந்த நாலு ஸ்லோகங்களுடைய சாரத்தை நாலு பாதங்களில் ஒரு ஸ்லோகமா மாயவன சாஸ்திரவா ரொம்ப அத்தியுதமா சங்கலம் பண்ணி கொடுத்துருக்காள் நமக்கு. நாராயண பரம் தத்துவம், நாராயணன் தான் பரதத்துவம். அப்ப பரமேஸ்வரன் ஒத்துக்கிறியோ நாள் நாராயணன்னா வைகுண்டநாதனா இருக்கக்கூடிய சங்கச்சக்கர கதாபாணியான நாராயண சொல்லலைவ. நாராயண பரம் தத்துவம் சர்வ வஸ்து பிரகாசகம், எல்லா வஸ்துக்களையும் பிரகாசப்படுத்தும்படியான ஒரு ஜோதிஷு அந்த நாராயணன் தான் பரவஸ்து. அப்ப உலகம் என்ன, உலகம் ஆரம்பித்ததுலேருந்து தி குவெஸ்ட் ஆஃப் ஃபிலாசபி ஹாஸ் பீன் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி கனெக்ஷன் பிட்வீன் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி வேர்ல்ட் அண்ட் தி சுப்ரீம் ட்ரூத். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், உலகம்னு ஒன்று இருக்குது, ஜீவன் ஒன்று இருக்குது, இந்த மூணுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபிலோசாபிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாம் உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. வாட் எவர் பி தி சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபி, தி காமன் குவெஸ்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கனெக்ஷன், the interconnection between God and the world and the individual soul. Idha philosophy, philosophy nu sonnale search for truth appdin artham. Indha moonum vastavathla vedi illa, ore paramaatma dhaan ulagamaga. Adha macro level la paakkira bodhu ulagamaga, micro level la paakkira bodhu jeevanaga ore paramaatma dhaan theriyiraanu vedanta shastram solrathu. Eeshwaro gururaatmeedi murti bheda vibhadi vibhagine வியோமவத் யாத்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமகான்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு பகவத்பாதாள் பண்ணாள். அத்வைத சாஸ்திரத்துடைய சாரம் பத்து ஸ்லோகங்கள்ல, அதுக்கு மானசோல்லாசம்னு சுரேஸ்வராச்சாரியால் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காள். அந்த வியாக்கியானத்தில் இப்படி சொல்றாள், எந்த ஒரே பரவஸ்துவாகவும் ஈஸ்வரனாகவும் குருவாகவும் ஆத்மாவாகவும் பிரகாசிக்கிறதோ அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால மாயா காரியம் ஜெகத் சர்வம், நாராயணன் தான் பரதத்துவம், உலகத்தை முழுக்க பிரகாசிக்கும்படியா செய்யக்கூடியவன். உலகம் என்னன்னா மாயா காரியம் ஜெகத் சர்வம், மாயால ஏற்பட்டது தான் இந்த உலகம் முழுக்க. இது ரெண்டு தெரிஞ்சுதா போதும், சத்தியமான வஸ்து பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், அவனால உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது,
உலகமானது அது மாயையுடைய வேற சத்தியம் இல்லை. இப்படி யார் தெரிஞ்சுக்கணும்னா இதி நியாயம் முமுக்ஷனா, மோட்சம் அடையணும்னு ஆசைப்படக்கூடியவன் இதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் சாரம், பாகவதத்துடைய சாரமே, சதுஸ்லோகி பாகவதத்துடைய சாரமே. பரமாத்மா சத்தியமான வஸ்து, மாயால் ஏற்பட்ட பிரபஞ்சம் சத்தியம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கணும், மூக்ஷுவா இருக்கணும், மோட்சம் அடையணும்னு தீவிரமா ஒரு வேகம் இருக்கக்கூடியவன் தெரிஞ்சிருந்தாதான் பிரயோஜனம். இல்லைன்னா இன்டெலக்சுவலா பர்சியூ பண்ணா அது ஒண்ணும், ஏதாவது பிஎச்டி வாங்கிக்கலாம், தீசிஸ் சப்மிட் பண்ணி, அது ஒண்ணும் ஜென்மலாபத்துல கொண்டு போய் விடாது. அதனால இதி நியாயம் முமுக்ஷனா, உனக்கு மோட்சம் அடையணுங்கிற வேகம் இருக்கணும். அந்த வேகம் இருக்கக்கூடியவன் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தா போறோம். நாராயண பரம் தத்துவம் சர்வவஸ்து பிரகாசகம் மாயா காரியம் ஜெகத் சர்வம் இதி ஞேயம் முமுக்ஷுனா. இப்படி நாலு ஸ்லோகங்கள்ல பாகவதத்தை முழுக்க உபதேசம் பண்ணி, அதாம்ரே சரணே விதம் ரமததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன் போதஸ்தே பவிதான சர்க்க விதிபிகி பந்தோபி சஞ்சாயதே இத்யாபாஷ்யகிரம் ப்ரதோஷ்ய நிதரம் தச்சித்தகூடஸ்வயம் சிஷ்டௌதம் சமுதைரயஹ சபகவன் உல்லாசய உல்லாகதாம். பகவானுடைய திருவடி செவந்திருக்கா, ஏன் செவந்திருக்குன்னு காரணம் சொல்லலை. நீலகண்ட நீக்ஷுவாள்னு அப்பை நீக்ஷுவாளுடைய தம்பி பேரம், பெரிய மகாகவி அம்பாள் மீனாட்சியுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். அவர் ரெண்டு கண்ணையும் அவிச்சின்ற நிலையில ஒரு நூத்தி சுற்ற ஸ்லோகங்கள் ஆனந்த சாகரஸ்தவம்னு மீனாட்சி மேல பண்ணியிருக்கார். அவ ஏன் இந்த அம்பாளுடைய பாதம் செவந்திருக்குன்னு ஒரு காரணம் சொல்றார். வேதங்களுக்கும் மேற்பட்டதா இருக்கு அம்பாளுடைய பாதம். இதை லலிதா சஸ்நாமத்தை சொல்ற பொழுது, வேதங்கள் வேதத்தை ஒரு ஸ்திரீயா நீங்க வேத மாதாவா கல்பனை பண்ணீங்கன்னா, அந்த தாயார் நெத்தியில ஒரு நெத்தி மகிடுல சிந்தூரம் விட்டுருக்கா சக்கச்சவேன்னு, அது அம்பாளுடைய பாத தூடி தான் அந்த சிந்தூரமா. சிந்தூரத்தை வேதமாதாவுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய சிந்தூரத்தை தன் பாத தூடியா பண்ணி விட்டாள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத்த பாதாப்ஜ தூடிகாயை நமகா. அதாவது வேதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு அம்பாளுடைய பாதம். வேதம் என்னாச்சு, பிரமிட் மாதிரி கீழே கர்மகாண்டம், நடுவில் உபாசனா காண்டம்னு சொல்லக்கூடிய பக்தி காண்டம், மேலே ஞான காண்டம். அது மாட்டம் நேரம் போக போக கூர்மையாக போகுது. அது கூர்மை ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஷார்ப் அண்ட் ரொம்ப பாயிண்டடாக சொல்லக்கூடியது மகா வாக்கியங்களாக உபனிஷத்துக்கும் சாரமாக மகா வாக்கியங்கள், ஜீவன் வேதியில்லையும் பிரம்மம் வேதியில்லையும்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால, கூர்மையான ஒரு கல் மேலே கால் வருங்காலம் நடந்து போகிறோம், கல் கால் பட்டா என்ன ஆகும், கல் கால் செவந்து போயிடுமே. அந்த மாதிரி எப்போதும் உபனிஷத்துகளுக்கும் மேல பாஷான தோப்பி கட்டினேன, கருங்கல்ல விட இன்னும் ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களுக்கு மேலேயே சஞ்சாரம் பண்ணி பண்ணி உன்னுடைய கால் ரொம்ப செவந்து போயிடுத்து நினைக்கிறேன். சாதாரணமா கூலி வேலை செய்யறான் பாருங்க, அவன் மாட்டில் காத்தாலே சங்கையால் முட்டும் ஏதோ கல்லை உடச்சுட்டு இருக்கான். அவன் வருங்காலம் நின்னா கூட அவன் கால் செவக்காது, ஏன்னா ஸ்தர்தியா இருக்கு அந்த சரீரம். அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்குனாக்க, அந்த சீலாப்திய மதனம் பண்ற போது வந்த வெண்ணையை விட பால் கலரோனோ, பாலை கடைஞ்சா வெண்ணெய் வரணுமோனோ, வெண்ணையே ரொம்ப மிருதுவான வஸ்து. அதனால வெண்ணெய் போல ரொம்ப மிருதுவா, அதை விட இன்னும் மிருதுவா இருக்கக்கூடிய ஒன்னொரு பாதம், கல்லை விட இன்னும் கடினமா இருக்கக்கூடிய அந்த வேதத்துடைய வாக்கியத்துக்கு மேல, வேதாந்த வாக்கியங்களுக்கும் மேல சஞ்சாரம் பண்ணதுனால ரொம்ப செவந்தி பெடுத்து பொருளுக்கு. அதை நான் ஸ்மரணம் பண்றேன்மா மீனாட்சி. பாஷாணத்தோபி கட்டினே சிரசி ஸ்துதீனாம் பிராய பரிபிரமவசாத் இவ பாடலாபம் அம்பஸ்மரேயம் அமிர்தர்ணவமாதலப்த ஹையங்கவீன சுகுமாரமிதம் பதம் தேகே. அந்த மாதிரி பகவானுடைய சரணமும் ரொம்ப செவந்திருக்கு. அந்த செவந்த சரணத்துல போய் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பிரம்மாவை கையோட கைகோத்துண்டு சிருஷ்டி பண்ணுங்கோ, சிருஷ்டி பண்ணதுனால உனக்கு பந்தம் வந்துடாது, சம்சார பந்தம் வராதுன்னு அனுகிரகம் பண்ணியே அப்பேற்பட்ட நீ என்னுடைய ரோகத்தெல்லாம் போக்கி அனுகிரகம் பண்ணும் குருவாயிருப்பா. ஆதாம்ரே சரணே வினம்ரமததம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷந்து போதஸ்தே பவிதா நசர்க விதி விகி பந்தோபி சஞ்சாயதே.
इत्याभाष्य गिरं प्रतोष्य नितरां तच्चित्तगूढस्वयं सृष्टौतं समुदैरगस्त भगवन् उल्लासय उल्लाहगतः। இப்படி சதுஷ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ணி பிரம்மாவுக்கு சித்தி பண்ணும்படியா பிரேரணையை கொடுத்து பகவான் நாராயணன் அனுகிரகம் பண்ணார்னு சொல்லி அந்த ரெண்டாவது ஸ்கந்தத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தோட பூர்த்தி பண்ணிக்கிறது. இந்த ஒரே ஒரு அத்தியாயம் பாகவதத்துடைய 10 லட்சணங்களை சொல்லியிருக்கார். அந்த அத்தியாயத்தை முடிச்சுண்டு திருத்தீய ஸ்கந்தத்தில் விதுர உத்தவ சம்பாதம் விதுர மைத்திரிய சம்பாதம் எல்லாம் நாளைக்கு, அதுக்கு மேலே பகவான் எவ்வளவு தூரம் அழைச்சிட்டு போகிறாரோ தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடைகிறது. जय जय जप्य जय जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते भण भण भिंजिमि भिंकृतनु पुरसिंचित मोहित भूतपते नटित नटार्द नटित नटी नटार्दव नाटित नाट्य सुगानरते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपर्दिनी शैलसुते भृत्यगणपत्युदितनुत्युचितमोदं स्पष्टमिदमष्टकमदुष्टकरणार्हम् आददतमादरदमाधिदयशून्यं वातपुरनाथमिममातनुहृदब्जे नारायणेत्यादिजपद्भिरुच्चैः भक्तिः सदा पूर्णमहालयाय स्वतीर्थगाङ्गोपम वारी मग्न निवर्तित शेष रुजे नमस्ते नारायण 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 மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாத்மனே வசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம் மங்களோ மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராமயதகே சிரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராகிச்ச ராமச்சந்திராசிரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம் காஞ்சனாந்திரிநிபாங்காய வாஞ்சிதார்த்தப்ரதாயினே அஞ்சனாபாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மகீ மகீஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசா இந்திரியேர்வா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி த்வதீயம் வஸ்து கோவிந்தா துப்யமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரிகமதே ரதிம்யே எச்சசாஸ்வதீம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ரா ஹீனந்து யத்பவே தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராஶ்ச பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா யக்ஞேஷா க்ஷுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீஹரயே நம குருவாஜுரப்பா சரணம் நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவரிய பாதுகே சரணம். ஓம்